நடுவராக இருக்கிறதுனா அங்கே உட்காந்து பேசலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு மரியாதையோடு வணக்கம் சொல்கிறது நின்றுட்டு சொன்னால் தான் மரியாதையாக இருக்கும். 91வது வருஷம் நான் ஃபாரின் ட்ரிப் வந்திருந்தேன். ஃபாரின்னா எல்லாம் உலக ஒரு வேர்ல்ட் ட்ரிப் மாதிரி வந்திருந்தோம் ஃபேமிலியோடு. அப்போது லண்டன்லேருந்து பாரிஸ் போகிறதுக்கு 1 ஹவர் ஃப்ளைட்டு தான் போகலாம் அப்படின்னாங்க. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், அதில் போகிறத விட ஹூவர் கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, அதில் போனீங்கன்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், அது தண்ணியிலையும் போகும் தரையிலையும் போகும், அந்த ஹார்பரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரிப் எடுத்து ஹூவர் கிராஃப்டில் போய் அக்கறையில் இறங்கணும். அப்புறம் அங்கேருந்து இந்த சீனரிலாம் ரசிச்சுட்டு போனதுக்கப்புறம் பஸ்ஸு ஏறணும். பஸ்ஸு ஏறின உடனே கண்டக்டர் டோர் லாக் பண்ணலாங்கும் போது ஒரு அம்மா வந்து ஏறினாங்க, ஒரு ஃபாரினர் தான். சாரி ஃபுல் அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறான் கண்டக்டரு, இல்லை நான் எப்படியாவது போய் ஆகணும் பாரிஸு அப்படின்னா, சாரி இங்கே எல்லாம் ஃபுல்லாகி போச்சு, இனிமேல் நான் உட்கார்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த அம்மா இல்லை நான் இதை விட்டால் எனக்கு நைட்டு தான், ப்ளீஸ் ஐ பெக்யூ பெக்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுறாங்க. பஸ்ஸில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் எனக்கு உனக்கு கொடுக்கணுன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஆனால் பட் என்னோடய சீட்டு போயிடும் எனக்கு, ஏன்னா ஒரு ஆளையும் கீழே நான் இங்கே உட்கார வைக்க முடியாது, நிற்கணும் நின்றுட்டு வந்தால் கூட என்ன பிடிச்சி சார்ஜ் பண்ணிடுவாங்க, ஐம் சோ சாரி சோ சாரின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அம்மா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த கண்டக்டர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா என் குழந்த என் பொண்ணு மடியில் உட்கார வச்சுக்கிறேன், அவங்கள பக்கத்தில் உட்கார வைக்கலாமா அப்படின்னு. நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கீங்களே உங்கள் குழந்தைக்கு அப்படின்னா, அது பரவாயில்ல அந்த அம்மா இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் என்ன ஒரு 2 ஹவர்ஸ் தானே நான் பரவாயில்ல மடியில் உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சோம். அப்போ பின்னாலேருந்து ஒரு லேடி வந்து மெல்ல இப்படி டச் பண்ணாங்க, திரும்பி ஆர் யூ ஃப்ரம் இந்தியா, எஸ் அப்படின்னா ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு டூராக வந்தோம், ஒரு சின்ன நிகழ்வு தான், அதுக்குள்ளே நம்ம ஊருக்கே ஒரு பெருமை சொல்கிற அளவுக்கு, ஊரை பற்றி பெருமைப்படுற அளவுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, உள்ளூர் மாடாக இருந்தால் இங்கேயே வேலை போயிடும் இல்லை, உள்ளூர்லேயே நல்ல மாடாக இருந்தால் உள்ளூர்லேயே வேலை போயிடும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபாரின் மூளையெல்லாம் அது வேறப்பா, அது நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நம்மளை நாமளே வந்து தாழ்வாக வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கிற இடத்துல எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தால் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து எல்லோரும் பேர் எடுத்திருப்பீங்க அப்படிங்கும்போது, இந்த அமெரிக்க தமிழர்கள் நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெருமையை தேடி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இது சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து இந்த தடவை வந்து கல்யாண மாலை ஒரு நிகழ்ச்சி வந்து அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு பேர் வாங்கிட முடியாது, அதுக்குண்டான உழைப்பு இருக்கணும், அதுக்குண்டான சிறப்பு இருக்கணும், அந்தளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து பேர் வாங்க முடியும். 4 பேர் ஒன்று சேர்ந்தால் நல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 4 பேர் ஒத்துமையாக இருந்தால் நல்ல முன்னேற்றம்னு சொல்லுவாங்க, அந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்து சிறப்பாக ஒரு பணியை செஞ்சாங்கன்னு சொன்னோம்னா அது உத்தரவாதமான வெற்றின்னு சொல்லுவாங்க, அந்த வெற்றி தான் இந்த கல்யாண மாலை இன்னைக்கு இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கல்யாண மாலை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்து வந்துருக்க மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மீரா மேடம் அவர்களுக்கும், மற்றும் அவங்களோட வந்து சுரேஷ் பக்கத்துலக்கு பாயசம் கேட்டார் அவர், நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமல்லாம் நேற்று பேசவே இல்லை, அவருக்கு ஒரு ஆசை அவர் மெல்ல பாக்யராஜையும் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று பேசுமே என்ன சொன்னேன், மறுபடியும் ஒரு அனிமூன் ட்ரிப்பு, ஏற்கனவே ஒரு அனிமூன் ட்ரிப் வந்தேன், இப்போ மறுபடியும் பூர்ணிமா வேணானு இன்னொரு அனிமூன் ட்ரிப் வந்திருக்கோன்னு தான் சொன்னேன். அவர் பாருங்கள் அவர் எப்படி எல்லாம் அப்ளிகேஷன் போடுறாருன்னு. மற்றும் பீமாஸ்ன்னு சொல்லி அவரை பேர் சொன்னாங்க, ஸ்ரீதர் லேனா அவர்கள்,
அது மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே பங்கெடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் இது வெற்றி பெறணும், நல்லபடியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுவராக உட்காந்து பேசுறதுக்கு முன்னால் இந்த டாப்பிக்கை பற்றி மட்டும் இங்கே சொல்லிட்டு போயிடுறேன். நான் காதலை முதலில் வெளிப்படுத்தி கடைசி வரை உறுதியாக இருப்பது கண்ணீரா காளையரா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு இளமை சொல்கிற மாதிரி ஒரு டைட்டில் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஏன்னா காதல்னா எவர் கிரீனான ஒரு சமாச்சாரம், வயசாகிருந்தால் கூட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துக்கலாம். மிடில் ஏஜ்காரன் இப்போ தானே நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தவங்களாம். அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்து ஆஹா நம்ம பண்ணுறது எல்லாமே வந்துட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு சமாச்சாரம். இல்லை பாண்டியராஜன் சிஷ்யம் உங்களுக்கு தெரியும், அவர் தலைமையில் ஒரு அணி வந்து பேசுகிறாங்க. பாண்டியராஜனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன், என்னென்னா ஒரு சின்ன இது இருக்குது, இந்த எறும்பு இருக்க அதுக்கு வந்து உடல் அளவு இருக்க அதை விட மூல அளவு பெருசுன்னு சொல்லுவாங்க. ஸோ என் அசிஸ்டண்ட்டில் பாண்டியராஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டியராஜன் தலைமையில் வந்து ஒரு அணி பேசப்போகுது, இன்னொன்று வந்து வக்கீல் சுமதி. காலையில் கூட ஒரு புஸ்தகம் புரட்டிகிட்டு இருக்கும்போது ஏ குட் லாயர், அவங்க லாயரு ஏ குட் லாயர் நோஸ் லா, ஏ கிரேட் லாயர் நோஸ் த ஜட்ஜ். இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தப்போ எந்த தரப்பில் பேசுகிறான்னு கேட்டாங்க, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. பெண்ணுங்க தரப்பில் தான் நிச்சயமாக பேசுவேன் அப்படின்னா, என்னங்க இப்படி அடித்து சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் இப்போ அடித்து சொல்லணும்னா வீட்டில் போய் பெண் தரப்பில் பேசலன்னு அடி வாங்கணும்ல அப்படின்னு. இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பார்த்துட்டு தானே இருக்கோம் இந்த காதல் கல்யாணம் நடப்புகள்லாம். அது மட்டும் இல்லை, இந்த நடுவர் திரு பாக்யராஜ் அவர்கள் சொன்னோன்னா இன்னும் பெண்கள் தரப்பில் ரொம்ப உற்சாகம் அதிகமாக கிளம்பிடுச்சு. என்னை பற்றி சொன்னோம்னு, இந்த தலைப்பை பற்றி சொன்னோன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி இந்த தலைப்பை பற்றி எனக்கு நிறைய ஃபீலிங் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்துருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த லவ்வை யார் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, யார் முதல்ல வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறத விட இந்த லவ்வை வெளிப்படுத்துகிற விதங்கள் இருக்குது பாருங்க. அது பாருங்க உடனே ஆஹா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் திடீர்னு வந்து என்கிட்ட பாக்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஆ என்னடா சொல்கிறேன், ஆமாம் என்னை பார்த்து சிரிக்குது, யாரா நான் கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணுன்னு. இல்லை நீ பத்தாம் கிளாஸு கான்வெண்ட்டில் படிக்கிற பொண்ணு எப்படா செட் ஆச்சு உனக்கு அப்படின்னா, ஏதோ தெரியல பார்த்தேன் சிரித்தேன், இப்போ போய் பேசினேன் எனக்கு என்ன பண்ண தெரியல, அது கான்வெண்ட்டில் படிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அவனை கூப்பிட்டு இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் சொன்னேன், போய் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லு, எஸ் அப்படின்னு சொல்லி திரும்புவாங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சிலை நோ யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரீட்டில் வந்தோன்னு இவனை அனுப்பிச்சி விட்டேன். நான் தூரமாக போய் நின்ட்டேன் ஒரு பாதுகாப்பாக. அப்புறம் இவன் போனால் அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் மீன் ஏதோ சொன்னால் அது நின்னது, அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ பேசுனா, அதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமாக ஓடி வந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ ஸ்பீடில் ஓடி வர்றான், இல்லைடா ஓகே ஆயிடுச்சு என்னென்ன அந்த பொண்ணு என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்னதுன்னெல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன இவ்வளோ கால்குலேஷனாகவே இருப்பாங்க இது, இந்த காலத்துக்கு இருக்கிறாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு செல்ஃபோன்லேயே நாலு சிம்மு வச்சுக்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத நான் மெட்ராஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த பொண்ணு இப்போவே இவ்வளோ கால்குலேஷனாக வந்து, அதுவும் வந்து அந்த பொண்ணு பார்த்தா எயித்தோ நைன்த்தோ படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கரெக்டாக சொல், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னென்னு, ஆமாம் அது என்ன சம்பளம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டிருக்கு போலக்கு, அதுதான் அதுக்கு மேலே எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கலாம் ஒடியான்ட்டானே, நான் மண்டை உடைச்சி மண்டை உடைச்சி யோசித்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு சைக்காச்சு, ஏன்டா இப்படி சொல்லித்தானே எப்படின்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லித்தானா, இதே தான் அதானே அர்த்தம். ஆமாம் இது ஒரு டைப்புங்களா, இன்னொரு டைப்பு சென்டிமெண்ட்டாக அசத்துறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுவானுங்க. அது என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் வர்றான், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பொண்ணுக்கிட்ட இவன் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மெல்ல வந்தான் பக்கத்தில் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னா, அவன் பாருங்கள் எப்படி சென்டிமெண்ட்டாக அந்த பொண்ணு ஆசுறதுக்கு ப்ராக்கெட் போடுறான். அவள் வந்து எஸ் அப்படின்னா, அவள் தப்பாக நினச்சிக்கலன்னா என்ன, நெக்ஸ்ட் வீக் வந்து என் சிஸ்டருக்கு வந்து பர்த்டே வருதுங்க, சரிங்க வரட்டும், அதுக்கு என்ன இருக்குது,
இல்லை சிஸ்டருக்கு பர்த்டேக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ கேஷுவலாக உங்கள் பக்கத்தில் வந்துட்டு இருந்தேன், உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் என்னென்னு சொன்னீங்கன்னா அதை நான் வாங்கி என் தங்கச்சிக்கு பிரச்சனை இல்லை வேண்டாங்க அப்படின்னு. இல்லை மேடம் ப்ளீஸ், என்ன பேருன்னு சொல்லுங்கள், எனக்கு சிஸ்டரு பர்த்டே. இல்லை சார் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு. இல்லை மேடம் என்னது பர்ஃப்யூம் பேர் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அட நான் பேர் சொல்லுவேன், ஏன் நாளைக்கு உன் தங்கச்சி இதே மாதிரி அடிச்சு வந்து நிப்பா பஸ் ஸ்டாண்டில் கண்ட நான் எல்லாம் வந்து இது என்ன பர்ஃப்யூம்னு கேட்பான், இது உனக்கு தேவையா அப்படின்னு. அப்போ தான் பொண்ணு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கா பாருங்க, இவன் எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இவன் பிளான் பண்ணிட்டு போகிறான். அதனால் இந்த லவ் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த லவ் பண்ணுற விதங்கள்லாம் இருக்கு, அதே ஒரு தனி டாபிக்கு. ஸோ அதுக்கு இந்த ஒரு படத்தில் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்றதுக்கு உதாரணங்கள் சொல்கிறேன் கேட்டுங்க. கண்ணை துறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி அப்படின்னு இவர் படத்தில் ஒரு பாட்டு வரும், கதாநாயகி இவரை பார்த்து பாடுறதுதான். இவர் வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாராம், அவங்க வந்து கேட்பாங்களாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுங்க தானே முதல்ல காதல் அவ்வளோ பலமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இவர் கதாநாயகன் நடித்தார் புதிய வார்ப்புகள், முதல்ல அதில் வசனம் வேற எழுதினீங்க, இதயத்தை கொடுக்க சொல்லு அப்புறம் நான் குங்குமம் தரேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பெண்கள் வந்து இதயத்தை கொடுத்து முதல்ல காதலை வெளிப்படுத்தணும், அப்புறம் தான் ஆண்கள் வந்து அந்த குங்குமத்தை கொடுத்து ஏற்றுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஆ அப்படின்னா நடுவரே எங்கள் கட்சி தான், நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் தரப்பா திருப்பி சொல்றீங்க. இங்கே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, என்னென்னா இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமார்னு ஒரு படம், நானும் மீனாவும் நடிச்சிருப்போம். அதில் அந்த பேலஸ் எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது மகாராஜா படுத்துக்கிறதுன்னு ஒரு பேலஸ் இருக்கும், அது அவ்வளோ அழகாக அவ்வளோ டெக்கரேஷனாக பிரமாதமாக இருக்கும். எனக்கு நான் மேனேஜர் வேலைக்கு வந்தவன், அதில் கொஞ்சம் படுத்து பார்க்கலான்னு ஒரு ஆசை, மெல்ல படுத்து ஒரு உருன்னு உருண்டுருவேன். உருண்டதுக்கப்புறம் வந்து மீனா கிட்டே வந்து சொல்லுவேன், நீ ஒரு தடவை படுத்து உருண்டுக்கோ அப்படின்னு. ஏய் நான் எதுக்கு, எனக்கு வேண்டான்னு. இல்லை இல்லை ஒரே ஒரு தடவை உருண்டுக்கோன்னு. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு, உழு அப்படின்னு சொல்லி டக்குன்னு தள்ளி விட்டுருவேன். எதுக்கு என்னை தள்ளி விட்டேன்? இல்லை நான் மட்டும் படுத்து எழுந்திரிச்சேனா நீ என்னை போட்டு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ நீயும் படுத்துட்டியல்ல, அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சியை. அந்த மாதிரி இவர் நடுவர் நம்ம சைடு அப்படின்னு என்னை இழுத்து போட்டு நீங்கள் இதுக்கு மாற்றியெல்லாம் சொல்லக்கூடாது தீர்ப்பு அப்படின்னு எப்படி கிளவராக வர்றாரு பாருங்க. சாதகமாக சொல்லிவிடுங்க. அடுத்தது நான் வந்து நேற்று இன்று நாளைன்னு சொல்லலாம் இருக்கேன். இப்போது நேத்திய காதல்ங்கிறது ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அஸ்திவாரமே ஆடுதில்ல. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னு வாங்க. குரங்குங்க வந்து மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தானே அந்த காலத்துலேருந்தே நம்ம ஆம்பளைங்க கண்ணும் மனசும் அலையுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் எங்கள் காதலில் உறுதி. நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணுறீங்க ஆம்பளைகள், நடுவரும் ஒரு ஆம்பளை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. நம்ம ஊரில் பசங்க என்ன பண்ணுறாங்க, செல்லா மாரிஸ் காலேஜ் என்ன, மாரியம்மன் கோவில் என்ன அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கலர் கொஞ்சம் பார்க்காதா நோட்டம் கூடாதான்னு அலையிறானுங்களா இல்லையா? பிளே பாய்ஸ் யாராவது பிளே கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஏங்க நான் அப்படி பார்த்தா நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த பேய் பிசாசுன்னா யாரை சொல்லுவீங்க ஆம்பளைகள் சொல்லுவீங்க? எங்கள் தெரு பையன் ஒருத்தன் பேங்க்கில் கூட வேலை பண்ணுற பொண்ணு மேலே ஆசை, சொல்லவே இல்லை, ஆனால் அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளே அவங்ககிட்ட வந்து எனக்கு உன் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு சொல்ல காதல் மறந்துடுச்சு. ஆனால் என்னாச்சு, ஜாதி பிரச்சனை, அவங்க குடும்பக்காரங்க எங்கள் தெருவுக்கு வந்து கையை காலை உடச்சிருவேன்னு பயமுறுத்தினாங்க, கதி கலங்கிட்டான், பெங்களூருக்கு விட்டான் சவாரி வேறு வேலைக்கு விட்டான். அந்த பொண்ணு எவ்வளோ உறுதியாக இருந்தால் தெரியுமா, அவனும் பெங்களூருக்கு வேறு வேலைக்கு போய் அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணி தைரியம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரெண்டு குடும்பங்களும் குசலமாக இருக்காங்க. பொம்பளை தைரியம் வீராங்கனை. ஆ வீராங்கனை இதுதான் சொல்கிறேன், இந்த பெண்கள் வந்து காதலில் முன்ன சொல்லி உறுதியாக இருக்காங்கன்னு. இப்போது இன்றுன்னு சொன்னோம், இப்போது இங்கேன்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமெரிக்கானாலே நம்ம ஊரில் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க, ஆனால் இந்த காதல் விஷயத்தில் அமெரிக்காவுக்கும் அமிஞ்சிக்கரைக்கும் வித்தியாசமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம்
தமிழ்நாட்டிலேயே ரொம்ப காதல் வளர்ந்துடுச்சு இல்லையா, முன்னேறிடுச்சு இல்லையா. இந்த கோஎட் காலேஜ் என்ன, கூட வேலை செய்கிறவங்க என்ன, இப்படி அமெரிக்காவில் முதல்லையே இருந்தது, இப்போ அங்கே வந்திருக்கு அவ்வளோதான். கலிஃபோர்னியாலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே படிக்கிறதுக்கு வந்த ஒரு பையன்கிட்ட காதல் வசப்பட்டு அவங்ககிட்ட சொல்லி அவன் திரும்பி தமிழ்நாடு போனான். அவன் பின்னால் தமிழ்நாட்டுக்கு அதுவும் போய் வேலை செஞ்சு அங்கேயே வேலை செஞ்சு அவனை காதலித்து உறுதியாக இருந்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. இதுலேருந்தே தெரியலையா நம்ம பொண்ணுங்க உறுதி எப்படி இருக்குன்னு. வருங்காலத்தில் வந்து காலேஜில் பெண்கள் ராஜ்யம்தான் ஜாஸ்தி, அப்போது பசங்க கம்மி தானே, போட்டி ஜாஸ்தி ஆகணும் இல்லையா. அப்போ பெண்ணுங்க தானே போய் காதல சொல்லி ஆகணும் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இதுலேருந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு தான் சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போட பேச்சை முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி. அவர் எங்க சுத்தினாலும் கரெக்டாக ஒரு பாயிண்ட் பண்ணிட்டாரு. ஒரு ஆள் பாருக்கு வந்தார், அவர் பேர் துரையான். அந்த துரை பாருக்கு வந்தோன்னே ஒரு பீர் ஆர்டர் கொடுத்தாரு. குடிக்க போகும்போது திடீர்னு, ஏப்பா துரை பீர் குடிக்கும்போது எல்லாரும் இப்படி எல்லாரும் பீர் குடித்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு கடைக்காரன்ட்டு எல்லாத்துக்கும் பீர் கொடு அப்படின்னாங்க. உடனே எல்லாத்துக்கும் பீர் கொடுத்தாங்க, எல்லோரும் சந்தோஷமாக குடித்தாங்க. இவர் பீர் குடிச்சு முடிச்சுன்னு அதுக்கப்புறம் வந்து காசு எடுத்து துரை பீர் காசு கொடுக்கும்போது எல்லாரும் கொடுங்க போயிட்டு. வணக்கம் மக்களே, பிரபாகர் ஐயா நல்லா தான் பேசினார், நியாயமாக பேசணும். ரெண்டு படங்கள்லேருந்து உதாரணம் சொன்னார். நடுவரை வச்சுக்கிட்டேன், மதன மோக ரூப சுந்தரி மதனாங்கி அப்படின்னு பாடி துரத்தி துரத்தி காதலிச்ச படம் என்ன, இன்று போய் நாளைவா இன்னைக்கும் பார்க்கலாம், எவர் கிரீன் மூவி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா, சரிதானே. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அப்படின்னு ராதாவா நடித்த பூர்ணிமா மேடம் கிட்ட ராஜாவா நடித்த நம்ம இயக்குனர் அவர்கள் போய் சொல்லுவாரு, ராதா ஐ எம் ராஜா ஐ லவ் யூ அப்படின்னு. அதை மறக்க முடியுமா? அது ராதா அப்படின்னு சொல்லி நான் வந்தோடனே ஐ எம் ராஜா அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, போட்டி எடுத்துக்கங்க. ஆமா, லக்கேஜ் எடுத்துக்கோங்க. அப்ப எடுக்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து ஒரு காதலை வெளிப்படுத்துறச்சு மண்டிட்டு ஆண் தான் சொல்கிறான் வில் யூ மேரி மீ அப்படின்னு. என்னைக்காவது கொஞ்சம் மாற்றி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் வயப்படுதல், காதலை வெளிப்படுத்துதல், காதலை உறுதியாக எடுத்தல், இந்த மூணு நிலையில சொல்லலாம். இந்த காதல் வயப்படுதல் எப்படி தான் ஒரு கனவு இருக்கும். இப்போ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, என்ன எனக்கு வந்து அழகான பொண்ணு வேணும், அன்பான பொண்ணு வேணும், குடும்பத்துக்கு அடங்கி நடக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அறிவுள்ளவளாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் கேட்பான், எத்தனையோ கனவுகள் இருக்குச்சு. ஒரு பொண்ணை பார்க்குறான், அப்போ என்ன தோணும், தேவதை போல ஒரு பெண் ஒன்று வந்தது கண்டுன்னு பாட தோணுமா இல்லையா. ஸோ அந்த காதலை நம்ம வந்து அது உண்மையான காதலுக்கு ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம் இல்லையா. அந்த காதலை அவன் வெளிப்படுத்தலாம். அவரு சொல்லிட்டாரு, எத்தனையோ வகையில் நம்ம வெளிப்படுத்தலாம் காதலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காதலை நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பெண்கள் தான் காதலை வெளிப்படுத்துகிறார்கள்னு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன, இதயத்தை கொடுங்க குங்குமத்தை தரேன்னு ஒரு வசனம் சொன்னார். என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஏன்னா அந்த இதயத்தை அவள்கிட்ட தான் கொடுத்துருக்கான், நான் கொடுத்துருக்கேன், உன்னோட ரெஸ்பான்ஸ் என்கிட்ட கொடு, குங்குமத்தை கொடுக்குறேன், நாம் கல்யாணம் பண்ணி இந்த இல்லற ஜோதியில் கலக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிதானே, வெளிப்படுத்தி பெண்கள் நல்லா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு. எங்க வெளிப்படுத்தினாங்க, மக்கள் திலகம் அவரது படத்துல பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கைய சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, எல்லாம் பண்ணுவீங்க, வாயத்திறந்து நான் காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நம்மள வந்து ஒரு கொக்கி போட்டு நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா எத்தனை அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்திருக்கோ யாருக்கு தெரியும். வெளிப்படையா காதலை சொல்லுவது ஆண்கள் தான் நம்ம உறுதியா சொல்லலாம். அப்புறம் அந்த காதல்ல இருக்கிற ஒரு காத்திருத்தல் வந்து ஒரு சுகமான அனுபவங்க. ஒருத்தன் எழுதுறான், உனக்கென்ன கோயில் குளம் சாமி என்று 1000 உண்டு, உன் வரவை எண்ணி வலப்புறம் மணலை இடப்புறமும் இடப்புறம் மணலை வலப்புறமும் போட்டதனால் என் நகக்கண்ணெல்லாம் வலிக்கிறது, நாளையேனும் வா அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, நாங்க தியாகம் பண்றோம், நாங்க விட்டு கொடுக்கறோம் அப்படின்னு. என்னத்தை விட்டு கொடுத்தாங்க, ஒரு பொண்ணு சொல்லிச்சான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுக்கிறது பிடிக்காது, பூ வச்சுக்கிறது பிடிக்காது, நான் மாடர்ன் கேர்ள், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஆனால் நான் என் விருப்பத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா. அவர் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தமிழ் பெண், தமிழ் பண்பாடு, வணங்குகிறேன் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அந்த அம்மா ஒரு கண்டிஷன் பிடிச்சி, என்ன தெரியுமா, எங்கே எனக்கு கல்யாணத்துக்கு பண்ணிக்கும்போது எனக்கு வந்து பிக்கல் பிடுங்கள் இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் 2 பிக்கல் 1 பிடுங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு.
இன்னொன்னு இல்லை, அவனுக்கு இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ், அவங்க அம்மாவை தான் அப்படி சொல்லியிருக்கு. அதுதான் விட்டு கொடுக்குறதா? திருவள்ளுவன் அழகாக சொல்லி சொல்லியிருந்தார். என்ன சொன்னாருன்னா, கருமணியிற் பாவாய் நீ போதாயாம், வீடும் திருநுதற்கில்ல இடம். என் கண்ணில் இருக்கக்கூடிய பாவையே நீ போய்விடு. என் காதலி அவள் வரப்போகிறாள், அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும், நான் இல்லறத்தை தொடங்க வேண்டும், அதுக்காக சொன்னான். சரி, அப்புறம் என்ன சொன்னாருன்னா, உறுதியோடு இருப்போம், உறுதியோடு இருப்போம்னா. குரங்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னு கேக்குறீங்களா? குரங்கு என்ன பண்ணும், ஒரு கலையில இருந்து இன்னொரு கலைக்கு போகும். அவருக்கு தான் குரங்கு வந்ததுன்னா உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு கலையில இன்னொரு கலைச்சு போச்சே, அதுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ், தைரியம், தன் இனத்தை தேடி போறதோ உணவை தேடி போடுகிறதோ. அப்ப என்ன பண்ணும், அந்த சமயத்துல இந்த கலையை விட்டுடும், தைரியமா போயிட்டு இருக்கோம். ஆனா இவங்களது காதல் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கலையில இருந்து இன்னொரு கலைக்கு பிடிக்க போவாங்க, ஒருவேளை விட்டுட்டோம்னாக்கா என்ன பண்றது அப்படின்னு, அந்த கலையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த வந்த கலையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ரெண்டு கலையும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கலை நாங்கள் காதலை சொல்லிவிட்டு எங்கள் விருப்பத்தை விட்டுவிட்டு இவர்களுக்காக காத்து கொண்டிருப்போம், இன்னொரு கலை இவங்கள் இன்னும் தங்களது குடும்பம் தங்களது விருப்பத்தை பிடித்து கொண்டே இருப்பார்கள், இரண்டிலும் ஊசலாடி விட்டு நம்மளை லூசாக்கிட்டு விடுவார்கள். நீங்க கொஞ்சம் டேமேஜ் பண்றது ரொம்ப அதிகமாக டேமேஜ் பண்ணிட்டீங்க. என்னன்னா, இப்ப நமக்கு சில சலுகைகள்லாம் உண்டு ஆண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு. என்னென்னா, ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கல்யாணம் முடிச்சு அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பி தங்கச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம் வீட்டில், அவங்க அப்படி இல்லை, மொத்தமாக எல்லாத்தையும் விட்டு போட்டு வரணும். நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம், அப்புறம் சில விஷயங்கள் அவங்கள வந்து ரொம்ப நம்ம கீழே வேற வச்சுட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த வந்து செகண்ட் ஒய்ஃபு மேரேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஒய்ஃப் இல்லை ரெண்டாவது ஒய்ஃப் மேரேஜ் பண்ணும்போது அவன் சாதாரணமாக சொல்லலாம் என்னென்ன, அம்மா இது வந்து உங்கள் அக்கா கட்டிட்டு இருந்த புடவை, இந்த அதை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லலாம், இது உங்கள் அக்கா போட்டிருந்த நகை, இது நீ போட்டுக்கோ அப்படின்னு, இது அது கூட உங்கள் அக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்த செருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு பெண் வந்து புருஷங்கிட்ட, இது உங்கள் அண்ணன் போட்டிருந்த அப்படின்னு அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளுக்கு. நான் ஒன்றுமே சொல்லலைங்க, குடும்பம் எல்லாம் இருக்கட்டும், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, லைஃப் இஸ் நாட் அ கேலிபிரேஷன் பட் எ செலிபிரேஷன் அப்படின்றது இல்லைங்களா, அது கணக்கு பார்க்காதீர்கள். சரி, விட்டு கொடுக்கறதுலேயும் அவங்க கிடையாது, உறுதியும் கிடையாது. சரி, காதல் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி அடிக்கிறத விட்டுடுவோம், தம் அடிக்கிறத விட்டுடுவோம், தாடியை வளர்த்துட்டு இருப்போம். அப்போ கூட என்ன பண்ணுவோம், காதலில் தோல்வி அடைஞ்சா என்ன சொல்லுவோம், எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாடுவோம். உன் இதயம் அமைதியில் வாழ்கன்னு தானே பாடுவோம். நம்ம ராஜ்மகாலை கட்டின ஷாஜகான் காதலின் சின்னமாக இருக்கிறது. எங்கேயா ஒரு செங்கலும் ஒரு கட்டிடமும் காட்டுங்க, எங்கேயாவது ஆணுக்காக காதலுக்காக பெண்கள் கட்டினாங்க. சரி, இருந்தும் பாரதியினுடைய ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். கனவு மெய்ப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், உண்மை வென்றிடல் வேண்டும், உண்மையான காதல் வென்றிட வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். தாஜ்மகால் அதை பற்றி சொன்னார், ஆம்பளை தான் கட்டியிருக்காரு அப்படின்னு. அது ஆக்சுவலாக சமாதி தானே, செத்ததுக்கப்புறம் இவங்க சமாதி கட்டியிருக்காங்க. ஆனால் அனால்கரின்னு ஒரு பொண்ணு வந்து காதலுக்காகவும் காதலுக்காக உயிரோடவே சமாதி ஆகியிருக்கா. ஸோ அதனால் அங்கேயும் பேசுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. நீ அடுத்த பாயிண்ட் வந்து நித்யா அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ஸ்ரீ வந்து ஆண்கள்லாம் எவ்வளோ தியாகிகள் காதல்லன்னு சொன்னார். என்னெல்லாம் தியாகம் பண்ணுறாங்க, ஊரை சுற்றுறதை விட்டுருவானா, தண்ணி அடிக்கிறத விட்டுருவானா, தம் அடிக்கிறத விட்டுருவானா, இவ்வளவு ஆயோக்கியத்தனமாக இருக்கிற ஒரு ஆணை ஒரு பெண் காதலிச்சு அவனை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஆம்பளையாக மாத்துறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண், இந்த பொண்ணு பார்க்க சுமாராக இருக்குது, அதுக்கு குணமும் சரி கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல நான் லவ் பண்ணுறேன், அதனால் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டு திருத்துறேன்னு சொன்ன ஒரு ஆண்மகனை உங்களால் உலகத்தில் காட்ட முடியுமாங்க? எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு தியாகத்தையும் நாங்கள் பண்ணுறோம், சமூகம் இவங்களை ஜென்டில்மேன்னு சொல்லுதுங்க. இதில் நாங்கள்லாம் குரங்குங்களாம், துரியோதனனுக்கு பார்க்குறவங்களையெல்லாம் கெட்டவங்களா தான் தெரியும். காதலை யாருங்க முதல்ல வெளிப்படுத்துவா, ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஒரு ஆண்மகன் தானே பண்ணார், நாங்கள் பார்க்குற பார்வை, உதிர்க்கிற அந்த புன்சிரிப்பு, அதன் மூலமாக வெளிப்படுகிற காதல், அதுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் நாம் வார்த்தைகளுடன் கூடிய மொழி. ஒரு பொண்ணு உங்களை திரும்பி கூட பார்க்கலன்னா அது பின்னாடியே லூஸ் மாதிரி திருவிங்களா நீங்கள்?
அந்த பொண்ணுகிட்ட சிக்னல் வந்தாதாங்க நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியும். இன்னொன்னு சொல்றாங்க, ஆண்கள் வெளிப்படுத்துறதெல்லாம் நீங்க காதல்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது எப்ப வேணா வரும். 60 வயசு தாத்தா கூட தான் ஆன்னு பாக்குறாரு, அது பேர் காதல். ஏங்க வேலைக்கு போறீங்கல்ல? உலகமெங்கும் ஒரே மொழி, அது உள்ளும் பேசும் காதல் மொழி, மௌன மொழி, அதுதான் காதலோட மொழி. இதெல்லாம் கோனார் நோட்ஸ் படிச்சே பாஸ் பண்ண கேஸ். மௌன மொழி புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து அவர் சொல்றாரு, அது என்னமோ தெரியாதுங்க, காதல்னு வந்துச்சா உடனே ஆம்பளைங்க எல்லாம் தாடி. தாடிதான் காதலின் ஆழத்தை சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் செம்மறி ஆட்டோட காதல் தான், ஏன்னா அது எப்பவுமே வச்சுக்கிட்டு தெரியுது. அப்புறம் பெண்கள்லாம் கால்குலேட்டிவ்னு சொன்னார். ஆனா அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னோ, அழகான பொண்ணு, அன்பான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, இவருக்கு பிடிச்சா மாத்திரம் பத்தாது, அவங்க அம்மாக்கும் பிடிச்சிருக்கணும், இந்த மாதிரி பொண்ணு. ஆனா நாங்க எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதனையும் மாமேதையாக இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு காதல் எப்பங்க வெற்றி பெறும்? என்றைக்கு அது கல்யாணத்தில் முடிகிறதோ அன்னைக்குதான் வெற்றி பெறும். அந்த கல்யாணம் வரும்போது பெற்றோர்கள் பொண்ணு பார்க்கும்போது என்ன பாக்குறாங்க, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, குணம் சரியா இருக்கா, நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியுமான்னு பாக்குறாங்களா இல்லையா? ஆனா காதலிச்சு போகிற பொண்ணு தன் குடும்பத்தை விட்டு கொடுக்கிறாள், தன்னுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்கிறாள், ஏன் சாப்பாட்டை கூட விட்டு கொடுக்கறாங்க. ஒரு ஆணுக்கு பிடிச்சுனாக்கா மாறுறாளா இல்லையா? அது மட்டும் இல்ல, வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தால் வேலைக்கு போகிறார்கள். ஒருவேளை வீட்டில் இருக்கணும்ன்ற நிர்பந்தம் வந்தா தன்னுடைய படிப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய உத்தியோகம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த அந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தொடர்வதற்கு அந்த பெண்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தது, அதில் அந்த கதாநாயகன் அவர் வாழ்க்கையில் 4 பெண்கள் ஒரு கட்டத்திலையும் வந்த பெண்களை பற்றி பேசியிருப்பார். இது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். இந்த மாதிரி ஒரு படம், ஒரு பொண்ணுக்கு அங்கங்க அந்தந்த வயசுல ஒரு காதல் எடுப்பாங்களா ஒரு திரைப்படம், அதை இந்த சமூகம் அங்கீகரிக்குமா? ஏன் தெரியுமா? இந்த சமூகம் ஒரு பெண் ஒரு முறை தான் காதலிக்க வேண்டும், ஒரு முறை தான் காதலியா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா ஆண்கள் பல முறை காதலில் தோட்டாலும் அதை அங்கீகரிக்கிறது. ஆணோட காதல் வேற, பெண்ணோட காதல் கட்டாயம் வேறதான். அது வாழ்க்கை வரைக்கும் வரணும், இறுதி வரைனா அந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவை அவ யோசிச்சுதான் எடுக்கணும். ஆண்கள் இதை கட்டினாங்க, தாஜ்மஹால் கட்டினாங்க, எல்லாத்தையும் காட்டலாங்க, ஆனா காதலை எடுத்து சொல்லி பக்தி இலக்கியத்தில் இடம்பெற்ற ஆண்டாளுடைய காதலை வரி இன்னை வரைக்கும் ஒரு ஆண் மகனும் சொல்லலைங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு காதலை ஒத்துக்கலன்னா ஒரு ஆம்பளை மூஞ்சில ஆசிட் ஊத்துறான், இதை ஒரு பொண்ணு செய்யறாளா? நீங்க சொல்லுகிற காதலை சொல்லுவதற்கு எவ்வளவு உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ, அந்த காதலை மறுப்பதற்கு அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கமிஷனர் ஆபீஸ்ல என் காதலனோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று சொல்பவர்கள் அனைவருமே பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் ஒரு பாட்டு கேட்டேங்க, அந்த பாட்டுல அந்த ஆண் சொல்றாரு, நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை. அதுக்கு அந்த பெண் சொல்றா, நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை. ஏன் தெரியுமா? காதல் வந்தா அந்த பெண் முழுமையாக ஏற்றுக்கொள்வார். அதோட விடலங்க, அடுத்த வரையில் அந்த ஆண் சொல்றாரு, மெய்யா பொய்யா? உடனே அந்த பொண்ணு சொல்றா, ஆமாம் ஐயா, உங்களுக்கு அங்கேயும் சந்தேகம், பட்டிமன்றத்திலையும் சந்தேகம். காதலில் பெண்கள் தான் உறுதியானவர்கள், பெண்களின் காதல் தான் உறுதியானது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களின் காதல் எவ்வளவு உறுதியானது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பெண்களின் காதல் உறுதிங்கிறத விட அவங்க சொன்னதுல வந்து என்னன்னா, பெண்களுடைய மனோதிடம் அப்படிங்கிறது வந்து அது ஆம்பளை விட பெண்ணுக்கு வந்து அது உறுதியானது, அது வந்து மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம முதல் ராத்திரின்னு வச்சுக்கோங்களேன், இவன் சும்மா இருக்க மாட்டான், எதையாவது ஒன்று பேசும்போது உனக்கு தெரியுமா, நான் வந்து ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது ஒரு பொண்ணு என்னை சைட் அடித்தா, அப்புறம் எனக்கு பழக்கமாச்சு, அப்புறம் இது பண்ணேன், அப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை, அப்புறம் காலேஜுக்கு போகும்போது இன்னொரு இதுன்னா, அப்புறம் பிக்சருக்கெல்லாம் போனேன், ஆனால் அதோட சரி அதெல்லாம். ஸோ இப்படியெல்லாம் நான் இருந்திருக்கேன், பட் இப்போ வந்து நான் அப்படியெல்லாம் இப்போது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஸ்தாவமாக பிரமாதமாக ஏதாவது சொல்லிக்குவார். இதே ஒரு பொண்ணு எனக்கு கூட ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான் அப்படின்னு ஒன்றுமே ஒரு ஆஃப் ஆயிடுவார். அப்புறம் வாங்கினே இல்லையா, இல்லை வாங்கிட்டியா, எங்கே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும், அங்கே டென்ஷன் ஆனான்னா அதுக்கப்புறம் வாழ்க்கைப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி நினைக்க மாட்டேன், அந்த பையன் என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா.
இதுதான் நமக்கு பேஜாராக இருக்கும். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க வந்து என்னென்னா பாருங்கள் இப்படி எதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, இனிமேல் நான் உங்களை நம்பி கழுத்து நீட்டிட்டேன், அதனால் பழசெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் நான் தான் நீங்கள் தான் அப்படிங்கிற லெவலில் இருப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஜீரணம் பண்ணிக்கிட்டு தைரியமாக சொல்லணும். அதுதான் அந்த மன உறுதிங்கிறது வந்து பெண்களுக்கு, அதில் நம்ம கொஞ்சம் வீக்கு தான். அடுத்தபடியாக அவங்க நித்யா பேச பேச வசந்தி வந்து கொஞ்சம் ஆ அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ சொல்ல சொல்ல. ஸோ ஏகப்பட்ட கத்தி தீட்டி வச்சுட்டு உட்காண்ட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என் வணக்கம். 1000 பட்டாம்பூச்சிகள் நெஞ்சுக்குள்ள அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல முடியாத ஒரு பரவசம், இடம் புரியாத ஒரு தவிப்பு, பசி எடுக்காது, தூக்கம் வராது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தன்னையே மறந்த ஒரு நிலை. என்ன இது? இதெல்லாம் தான் காதல் ஏற்படுத்தும் தாக்கங்கள். ஆனால் இந்த காதல் வைரஸ் இருக்குது பாருங்க, இது ஆண்களை தாக்குச்சுன்னு வைங்களேன், அவனுக்குள்ளே கொடுத்தனம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த காதல் வைரஸ் அவனுக்குள்ளே ஒரு வேகத்தை ஏற்படுத்துதுங்க, அவனுக்குள்ளே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துது. இது ரொம்ப யூனிக்குங்க, இது ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக். ஆம்பளைகளுக்கு மட்டுமே இந்த வேகம் ஏற்படுது. காதலை முதல்ல தயக்கமே இல்லாமல் துணிச்சலாக சொல்கிறது யாருங்க? ஆம்பளைங்க தான். ஏன்? ஏன்னா இந்த காதல் ஏற்படுத்துகிற வேகம் எதிரணியில் பிரபாகர் சார் சொன்னார், நிறைய படங்களை உதாரணம் சொன்னார் நம்ம டைரக்டர் சார் இயக்கின படங்கள், அதுலெல்லாம் பெண்கள்லாம் காதலில் அவங்க தான் முன் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னார். படங்கள்லாம் நிழலுங்க, நிஜமாது. அதை இயக்கினவர் யாருங்க? நம்ம ஆள், நம்ம ஆளோட கதை நிஜங்க. காதல் அங்கே முதல்ல எடுத்து சொன்னது யாருங்க? இது நம்ம ஆள். மேடமை பார்த்தாரா? உருவம் மனசில் பதிஞ்சிருச்சா? என்ன பண்ணாரு? காதலை சிக்கிக்கிட்டாரு. அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பா இல்லைன்னா செல்ஃபோன் இல்லையே, டெக்ஸ்ட் பண்ண முடியல, ட்ரங்க் கால் தான். தயங்கவே இல்லைங்க, எடுத்தாரு ஃபோனை, போட்டாரு ட்ரங்க் காலை, சொன்னாரு ஐ லவ் யூ, முடிஞ்சிருச்சு. அவங்க சொன்னதில் எல்லாமே ஒத்துக்கிற ஒரே ஒரு வித்தியாசத்தோட என்னன்னா, நான் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை நான் வந்து ஒரு கால் கட்டு போட்டுக்கிட்டால் தான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், இனி மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டால் என்ன பண்ணுறது? அம்மா அப்பாவோ இல்லை சொந்த பந்தங்களோ யாரும் இல்லை, தனி மரமாக மெட்ராஸில் இருந்தோம்னு சொன்னோம்னா அது சினிமாவில் இவ்வளோ பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம சூழ்நிலை தான் ஆகி போகும், நம்மளாக ஒரு கால் கட்டு போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணும்போது அவங்க டார்லிங் டார்லிங்கில் ஏற்கனவே நடிச்சிருக்கிறது அப்படிங்கிற முறையில் பாம்பேக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நான் போயிருந்தேன், அவங்களும் அன்எக்ஸ்பெக்டடாக பாரிஸ் போகிறதுக்கு வந்தாங்க. அப்போ வந்து நம்ம டைரக்டர் இங்கே வந்திருக்காரேன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது வந்து அவங்க அம்மா வந்து வீட்டில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்னு சொன்னதுக்காக போனாங்க. அப்போ அவங்க அந்த நவராத்திரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இது இப்படிங்க அது இப்படிங்கன்னு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு லேசாக ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம இப்படியே இருக்க போகிறோம், அப்போ ஃபஸ்ட் ஒய்ஃபு அவங்க இது ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் டக்குன்னு இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பொண்ணை வந்து நம்ம கேட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ். அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலில் அது இதெல்லாம் இது பூர்ணிமா பாட்டில் அதை பற்றி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் புறப்பட்டேன். அப்புறம் போகும்போது எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அப்புறம் தலையை குனிஞ்சிக்கிட்டே பாருங்கள், சினிமாவில் எவ்வளவு எல்லாம் பண்ணுறோம், இன்று போய் நாளைய மாதிரி என்னெல்லாம் பண்ணுறோம், ஆனால் இங்கே வரும்போது கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மெல்ல தலையை குனிஞ்சிட்டு கார் ஏறும்போது பாரிஸு போய் பாரிஸு போனால் ஒரு ஃபோன் பண்ணு டக்குன்னு கார் எடுத்துட்டேன். பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, என்ன பாரிஸ் போய் எதுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறார் அங்கேருந்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே பயம், அவங்க ஏன்னா அவங்களும் பீக்கில் இருக்காங்க இல்லையா, நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட படம் எல்லா நடிகர்களோடையும் அவங்க வந்து காம்பினேஷனில் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம இப்படி கேட்டது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோனே வரல, என்னடா ஃபோன் வரல ஃபோன் வரலன்னு துக்கு துக்கு துக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. நம்ம தப்பாக கேட்டோம் போலக்கு, யோசிக்காமல் கேட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, இனி அவ்வளோதான் ஃபோனே வராது நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்போ வந்து அந்த 8 நாள் 10 நாள் ஆகும்போது ஒரு இளமுருகன் ஒரு அசிஸ்டண்ட்டு வந்து, சார் யாரோ பாரிஸ்காரன்லேருந்து ஒரு பொண்ணு சார், சும்மா 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க சார். எங்கிருந்து? பாரிஸ்காரன்லேருந்து. உங்கள் ஃபேன் போலுக்கு உங்கள்கிட்ட பேசணுமா? டே வாழ்க்கையே திசமாக தெரியுதாடா, இப்படி பண்ணிட்டியே நம்பராவது வாங்கி வச்சியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து நான் எங்கேயோ கஷ்டப்பட்டு தேடிக்கிடி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். அப்போ கூட வந்து தைரியம் வரல, இல்லை மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதனால் அது லவ் ஸ்டோரிங்கிறத விட அது ஒரு அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ். அதுக்கப்புறம் லவ் வந்து கல்யாணத்துலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு.
டாபிக் கேட்ட மாதிரி முதல் அடி எடுத்து வச்சது நீங்க தான். நான் தானே கேட்டாகணும், வேற வழி இல்லையே. அதை விட பெரிய காமெடி அவங்க வீட்டில் நடந்தது. ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து என்னம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பரவாயில்ல எங்கள் அம்மாக்கிட்ட பேசுங்க அப்படின்னு. சரி அம்மாக்கிட்ட போனேன். அம்மா வந்து அவங்க அப்பா பாம்பே இருக்கார், வர சொல்கிறேன் அவர்கிட்ட பேசுங்க. சரி அப்பா வந்தார், அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எதுக்கும் இது தாத்தா இருக்கார், தாத்தாவும் வர சொல்லி. அப்புறம் தாத்தா ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட பேசணும். சரி இப்போவாது முடியுமா? இல்லை என் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு வார்த்தை பேசணும். ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குழம்புறதே இல்லை, குழப்பமே கிடையாது. இது நடக்குமா நடக்காதா, இது வருமா வராதா, இதெல்லாம் இல்லவே இல்லை, அவங்களுக்கு கிளாரிட்டி உண்டுங்க. அதுக்கும் மேலே நான் போய் என் காதல் எடுத்து சொன்னேன்னு வைங்களேன், என் கண்ணத்தில் அரைஞ்சிருவாளா, செருப்பை தூக்கி காட்டுவாளா, இல்லைனா அவன் அண்ணன் வந்து ஆளை வச்சு அடிப்பானா, இதுக்காக நான் ப்ரிகாஷியஸாக எதாவது செய்யணுமா, இப்படிலாம் முன்ஜாகிரதையெல்லாம் அவங்க எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு உறுதியாக தெரியும் ஜெயிப்பாங்கன்னு, அவங்கள்ட்ட அந்த கரேஜ் இருக்கு. இட் இஸ் நோ காஷன் பட் தெர் இஸ் கரேஜ். அவங்க கூட்டுறதில்ல, கழிக்கிறதில்ல, லாப நஷ்ட கணக்கு பார்க்கறதில்ல. இவளை கைப்பிடிச்சோன்னா என் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக முன்னேறுமா முன்னேறாதா, இந்த மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ணுறதே இல்லைங்க. நெட்டிவரி சொன்னாங்க, பெண்கள்லாம் ஐ லவ் யூன்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாதுன்னு. நாங்கள் ரொம்ப யோசிக்கணுங்க, ஏன்னா காதலுங்கிறது ஒரு முறை தான் மலருது. ஆனால் நீங்கள் ஆற அமர ரூம் போட்டு யோசிச்சுட்டு வரீங்க பாருங்கள், அப்போ கல்யாணம் நடக்காதுங்க, 60வது கல்யாணம் தாங்க நடக்கும். இதில் இன்னொன்று இருக்கு என்னென்னா, இப்போ நம்ம வந்து கல்யாணத்தில் ஆம்பளை வந்து டக்குன்னு போய் அம்மா திடீர்னு எங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்கிறான்னு என்ன மிரட்டுறாரு, என்ன பண்ண தெரியல அப்படின்னா, இது முதல்ல உனக்கு ஏறியா மைண்டில், அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி தடால்னு பொம்பளையை மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் இவன் வந்து போய் பேசுகிறதுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பேசுறதுக்கு இவன் யோசிப்பான். ஆனால் லேடிஸ் இருக்காங்களே, இன்னும் உங்களை சேர்த்துல இவங்களே சொல்கிறேன், இந்த சைடில் அவங்க வந்து எவ்வளோ சூசகமாக பேச முடியுமோ அவ்வளோ சூசகமாக அந்த லவ் பிரேக் ஆகிறது இருக்கு பாருங்கள், அழகாக வந்து சொல்லி பிரேக் பண்ணிடுவாங்க அவங்க. இப்போ நீங்கள் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க கல்யாண பரிசில், சரோஜி அவ்வளோ தூரம் லவ் பண்ணிகிட்ருக்கு ஜெமினி கணேசன் கூட, அவ்வளோ தூரம் பாட்டு பாடி டூயிட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஜெமினி கணேசன்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், என்னங்க எங்கள் அக்கா உங்கள் மேலே உயிரியை வச்சுட்டுருக்கு, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தில் பத்மினி, இதே ஜெமினி கணேசன் தான், அவர் பாரு எல்லா இடத்துலையும் இப்படி தான் மாட்டுவார். பத்மினி வந்து அவங்க பேர் சொல்லி ஏதோ சொல்லி, இந்த மாதிரி எனக்கு 2 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது அப்படிம்பா. இன்னும் திடீர்னு இப்படி என்கிட்ட கேட்டேன், இல்லைங்க எவ்வளோ நாளில் உன்னால் பண்ண முடியும், ஒரு மாதம் 2 மாசம் அப்படின்னா, இல்லைம்மா நான் 2000 சம்பாதிக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு எப்போ மிச்சம் பிடிச்சி எப்போ நான் 2 லட்சமாக சேர்த்துறது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, வருஷக்கணக்கு ஆனால் கூட முடியாது. இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை, எனக்கு வீட்டு பிரச்சனை, என் தம்பி தங்கச்சி படிக்க வைக்கணும், ஃபேமிலி ப்ராப்ளம்ன்னு, அதனால் வந்து என்னை 2வது தரமாக சித்தியாக ஒரு வீட்டில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு 2 லட்சம் ரூபா இருந்ததுன்னா நான் போய் கல்யாணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு வேளை திடீர்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் நாளைக்கு வந்து ஏமா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே, எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் குற்றவாளி ஆயிடுவேன், அதுக்கு தான் முதலையே கேட்டேன் அப்படின்னு. இப்போ ஜெமினி ஒன்றுமே பேசலை, சரி நான் வரட்டுங்களா அப்படின்னு அவங்க பாட்டில் போயிட்டாங்க, அவங்க பாட்டில் சித்தி ஆகிட்டாங்க. இவர் மறுபடியும் அந்த தாடி வளர்த்துக்கிட்டு அப்படி சோகமாக அப்படி பாட்டு பாட்டு, அதனால் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறது இருக்கே இந்த மாதிரி லவ் பிரேக்கெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க பக்குவம். இந்த காலத்து பெண்கள் ரொம்பவே நல்லா படித்தவங்க, நல்ல ப்ரொஃபஷ்னலி வெல் பிளேஸ்ட். ஆனால் காதல்னு வரும்போது பாருங்கள், செக்யூரிட்டி தேவைப்படுது, சேஃப்டி தேவைப்படுது, ஓவர் அனலைஸ் பண்ணுறாங்க, நான் கமிட்டலாக இருக்காங்க, ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுக்கிறாங்க. பிரபாகர் சார் சொன்னார், காலேஜ் வாசலில் அம்மன் கோவில் வாசலில் சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க, கடலை போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்கன்னு. ஆமாங்க, என்ன தப்பு, செஞ்சுதாங்க ஆகணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதையே ஃபுல் டைம் வேலையாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் எடுத்துக்கோங்க, அவங்க ஆண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, ஒரு 2 கோட்டிங் லிப்ஸ்டிக்கை கூட போடுவாங்க, மேபி கூட கொஞ்சம் பூவை கூட்டி வைப்பாங்களா இருக்கும், போட்டை பெருசாக வைப்பாங்க, சேலஞ்சஸ் ரொம்ப கம்மிங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆண் பாவங்க, எப்பவும் பொண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் டைம் தீயா வேலை செய்யணுங்க.
உங்களை துரத்தி துரத்தி காதலிச்சு பல்ட்டி அடிச்சு குட்டி கர்ணம் போட்டு இதையும் தாண்டி கைப்பிடிக்கிறான். அவங்கள தாலி கட்டுறான். முதல் முடிச்சு அவன் சுதந்திரம் போச்சு, ரெண்டாவது முடிச்சு அவன் குடும்பம் போச்சு, மூணாவது முடிச்சு அவனே காலிங்க, அவ்வளோதான். சரி இதெல்லாம் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என் வீடு, என் மனைவி, என் மக்கள் அப்படின்னு சந்தோஷமா சோஃபால உட்காந்துட்டு காலை ஆட்டிட்டு ஒரு டிவி நியூஸோ ஒரு கிரிக்கெட் மேட்சோ பார்க்க முடியுதாங்க? முடியல. அங்கேருந்து வந்துடுவாங்க அவங்க வீட்டுக்காரம்மா. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹவுஸ் ஹோல்ட் போர்டு தான் கொண்டு வர மாட்டாங்க. எழுந்திருப்பா, பாத்திரம் இருக்கு போய் தேய், டிரையர்ல துணி இருக்கு எடுத்து மடி, பிள்ளைய கூட்டு வா ஸ்கூல்லேருந்து, வர வழியில இந்த மளிகை லிஸ்ட் புடி இதையும் வாங்கிட்டு வானு பட்டியல் போயிட்டே இருக்கும். இவன் அப்படியே ஒரு ஈன ஸ்வரத்தில் கேட்பான், எம்மா இதெல்லாம் நீ பார்க்க கூடாதான்னு. ஆ, 50-50 பார்ட்னர்ஷிப்னு சட்டத்தை கையில் எடுத்துருவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் 50 தானே நீ கேட்ட, அவன் 60 பண்ணி கொடுத்துருவாங்க. ஓசப்படாமல் காரியத்தை பண்ணிட்டு அங்கே ஓரமாக அவங்க சல்வார் கமீஸும் புடவையும் இருக்கும் பாருங்க, அதையும் எடுத்து அயன் பண்ணி மடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆண் பாவாங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்களா? இல்லைன்னா இந்த அனுபவம் இல்லை இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் வந்து புலம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். கொடைக்கானலுக்கு வந்து ஒரு புருஷன் கொண்டாட்டி ஒரு 55-55 இருக்கும், டூர் போயிருக்காங்க. அப்புறம் அந்த கைடு எல்லா இடம் சுற்றி காமிக்கும் போது ஒரு இடத்த கூப்பிட்டு வந்திருக்கான், அங்கே ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறுக்கு வந்து அந்த கைப்பிடி அந்த இது இல்லை, செவரு இல்லை. ஸோ செவரு இல்லாத கிணறு அப்போ அங்கே கூட்டு வந்து எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டு வந்தான் கைடு. என்ன எட்டி பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஜோப்லேருந்து ஒரு 10 எடுத்து கொடுத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சிட்டு அதை வந்து போட்டீங்கன்னு சொன்னோம்னா அது உடனே நடக்கும், கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னா. உடனே இவன் ஒரு பைசா வாங்கி இவன் போட்டான், போட்டு பின்னால் வந்துட்டான். அப்புறம் அவன் சம்சாரமும் வந்து நானும் போடுறேன் அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்கிட்டு போகும்போது அது செவரு இல்லாதெல்லாம் கால் ஸ்லிப் ஆகிட்டு ஒப்புன்னு விழுந்துருச்சு. உளுந்த உடனேயுமே ஐயோ அவங்க உளுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கைடு, எங்க அவங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் தெரியாது. அப்புறம் நீங்கள் பேசாமல் நின்றுருக்கீங்க என்ன, பேரஞ்சமாக நின்றுங்களே? இல்லை, நினச்சது நடக்கும்னு, இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா. ஸோ எவ்வளோ நொந்து நூலாக இருந்தால் இப்படி ஒரு பிரார்த்தனை 55 போய் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நானே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வக்கீல் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்ன கனவை இந்த தூர தேசமான அமெரிக்காவிற்கு வந்து இந்தியாவிற்கு அந்த கலை செல்வங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு எனது பணிவான வணக்கம். என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஜோக் சொல்லுவாருங்க, இந்த ஜோக் சூப்பராக இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் ஜோக் இல்லை லூசி நஜம் அப்படின்னாரு. என்னையா ஜோக் அப்படின்னா, ஆஃபீஸுக்கு லேட்டாக போனால் என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். ஒன்றும் வேணாம், என் ஆஃபீஸர் வந்து ஒரு லேடி, போன உடனே மேம் யோ சாரி சூப்பர் மேம் அப்படின்னு, ஓ ரியலி அப்படின்னு, மை ஹஸ்பண்ட் ஆல்சோ டோல் தட் அப்படின்னுமா. உடனே என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவன் முதலே வீட்டில் ஏமாத்தி அனுப்பிச்சிருக்கிறான், நான் செகண்டு. அந்த மாதிரி வசந்தியை தொடர்ந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க, நான் சுடிதாருக்காயன்னு போடுறேன், நான் தான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. எதெல்லாம் சொன்னால் இவங்க மனசு இழகுமோ அதெல்லாம் சொல்லி தப்பிச்சிக்கணும். அவன் வீட்லேயும் வேலை செய்கிறதில்ல, ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறதில்ல, இவங்க கூட வேலை செய்யும். ரெண்டு குழந்தைங்களும் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் புள்ள வளர்க்குற கஷ்டம் இல்லைன்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க லேடிஸ் பிரச்சனை தெரியாமல். அதாவது இந்த அணியில எவ்வளவு முரண்பாடு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வந்தாரு, எழுதுங்கள் என் கல்லறி அவளவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன். நீ பைத்தியம் எல்லாம் வேற என்ன? அப்புறம் இன்னொருத்தன் பாடுறான், அவளா சொன்னாள் இருக்காது, அவ சொன்னா நீ பார்த்த நானும் பார்த்தேன், அப்புறம் என்ன இருக்காது? நீங்க வந்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு அடுத்த ரூட்டு பஸ்ஸை பிடிக்க போயிடுவீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க, சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே, இன்னொரு கைகளிலே யார் யார், நானா, ஏன் 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 என்னுயிரேன்னு கேட்போங்க. ஆண்களுடைய காதல் இதயத்துல தொடங்கி மூளையில முடியுங்க, பெண்களுடைய காதல் மூளையில தொடங்கி இதயத்தில் முடியுங்க.
ஆண்களின் காதல் ஒரு பெண்ணை அடைவதிலே ஆனந்தம் அடைகிறது, பெண்களின் காதல் தங்களை கொடுப்பதிலே திருப்தி அடைகிறது. காதல்ல ஆண் ஜெயிக்கிற வரைக்கும் அடிமைங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் மோசமான எஜமானம். சாதாரணமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க அது வரைக்கும் ராஜா காலரெல்லாம் தூக்கி பண்ணுவோம். டைரக்டர் சார், உங்க செட்ல உங்க செட்ல நீங்க டயலாக் எழுதும் போது பக்கத்துல இல்லன்ற தைரியத்துல நீங்க நிறைய எழுதிட்டீங்க. இப்ப வச்சுக்கிறேன், ரொம்ப நாளா உங்களை தேடிட்டு இருந்தேன். ஊரடங்குல எல்லா தாய்க்குளமும் ஏத்துக்கிட்டாங்க நான் எழுதின டயலாக. நீங்க ஒருத்தர் ஏத்துக்கலன்னா எப்படி? நீங்க இத்தனை நாளா இப்படி பேர் வாங்க முடியுமா? நீங்க எவ்வளவு நாளா தாய்க்குளத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்க, இதுதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு. அதாவது நான் எழுதிட்டேன் நான் எழுதிட்டேன் நான் எழுதிட்டேன்றீங்களே, உங்க அம்மா நடிச்ச ஒரு படத்துல சூப்பரா ஒரு டைலாக் கேட்பாங்க. ஒரு இரவு வேலைங்க, போய் இந்த அம்மா கதவை தட்டுவாங்க. கதவை தட்டின உடனே ஒரு கதவு திறக்கும். உங்களுக்கு பிடிக்காத என்ன மாதிரி ஒரு லாயர் தான் கதவை திறப்பாங்க அந்த படத்துலயும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுங்களா? யார் அவன்? அதாங்க முதல் கேள்வி. விதியில பெண்ணோட விதி என்னன்றத யார் அவன்ற ஒரு கேள்வியில வந்து வச்சாங்க பாத்தீங்களா. ஏன் தெரியுமா? காதலில் ஆண் தோற்றால் தாடி வளர்க்கிறான், பெண் தோற்றால் குழந்தை வளர்க்கிறாள். மன்னிக்கணும், இது குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது ஆம்பளைகளை மட்டும்தான் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. இது நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னா, எங்கள் ஊரில் ஒரு லாயர் இருந்தார் கோயம்புத்தூரில், ரொம்ப பேர் போன லாயர். அவர்கிட்ட வந்து ஒரு ரேப் கேஸ் வந்துருச்சு. ரேப் கேஸ் வந்ததுக்கப்புறம் எப்படியா காப்பாற்றி விடுங்க காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி போய் கேட்டோடனே அவர் வந்து ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கோர்ட்டுக்கு வந்தார், ஒரு ஊசி நூல் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த கூண்டில் ஒருத்தர் நின்று அவங்ககிட்ட கொடுத்தார். கொடுத்து இந்த நூலை வந்து கோர்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் கோக்கை வந்து இவர் இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தார். என்னங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி நூலை கோக்க முடியும்? அது செடியா இருந்தா தானே கோக்க முடியும் அப்படின்னா முடியாதல்ல. ஒரு பெண் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆண் எந்த காரணம் கொண்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸே உடச்சு போட்டாருங்க அந்த வக்கீல். இது வந்து என்னன்னா, கடைசியில் பழமொழி ஆகி போச்சு. ஊசி இடம் கொடுக்காமையே நூல் நுழையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே ஆகிப்போச்சு. இது மாதிரி இவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பளை மட்டுமே நீங்கள் தாய் இது குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏதோ ஒரு சம்மதம் இருந்திருக்கு, ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் சம்மதிக்கவே இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆ, நான் பிரச்சனை என்னன்னாங்க, ஊசியில் ஒரு காது இருக்கு, நூல் நுழைஞ்சிது. ஊசி நினச்சிச்சு இந்த நூல் வாழ்க்கை கிழிசைகளை தைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் வரும்னு, ஆனால் நூல் நுழைஞ்சி அந்த பக்கமாக வெளியே போயிடுச்சு. அதான் பிரச்சனை, நீங்க ஒரு சைடு உள்ள விட்டு இது பண்ணும் போதே இன்னொரு சைடு ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டா அது அடுத்த பக்கம் போகாது. அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க கரெக்டா பண்ணிருக்கனால. உண்மைதாங்க, உண்மைதான். ஒரு பக்கம் முடிச்சு போட்டாக்க இன்னொரு பக்கம் நூல் வெளில போவாதுன்றதுக்கு தான் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஊசிக்குள்ள நூல் நுழையணும்னு சட்டம் வச்சாங்க. அதாவது வேறொருத்தனோட காதலி என்று தெரிந்த மாத்திரத்தில் தான் வஞ்சிக்கப்பட்டதாக ஆண் நினைக்கிறான். வேறொருத்தனோட காதலியை தான் கல்யாணம் பண்ணிட்டா அவர் என்ன நினைக்கிறார்? செகண்ட்ஸ் பீரோ வாங்கின மாதிரி நினைக்கிறார். ஆனால் வேறொருத்தியின் காதலன் என்று தெரிந்தும் மனசுடைஞ்சி வரவன் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவளுக்கு உங்கள் அருமை தெரியல, அவள் தான் உங்களை மிஸ் பண்ணதாக ஃபீல் பண்ணுவா பாருங்க. லைஃப்பில் நான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கிறவதாங்க ஒரு பெண். ஏங்க, எத்தனை தடவை காதலிச்சிருப்பீங்க வாழ்க்கையில்? ஒரு விசுவாசமே இல்லாமல் பேசுறீங்க பொம்பளைங்க கிட்ட. ஏங்க, அந்தேல் நாக்கன்னு ஒரு படம் எடுத்து அடுத்தவன் காதலியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏத்துக்கிட்டான் ராஜேஷ். அப்படித்தான் கிளைமேக்ஸே முடிச்சிருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, அடுத்தவன் காதலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ராஜேஷ் ஏத்துக்கிட்டாருன்னா அவர் நிலமாது. அவருக்கு லைஃப்ல ஒய்ஃப் வேணுங்க குழந்தைய வளர்க்கறதுக்கு. சரி, அதுல நான் விட்டு போட்டு வந்தேன், எனக்கு மட்டும் இருந்ததா? ஏன்னாக்க உங்களுக்கு ஒருத்தனுடைய காதலி என் காதலியா இருந்தோம், இன்னொருத்தனோட மனைவி ஆயிட்டாள்னா அவ என்ன வந்தாலும் செகண்ட் தான். அவ மறுபடியும் காதலியா வந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு ஆணினுடைய புத்தி, இன்னொருத்தன் மனைவியா ஏழு நாள் வாழ்ந்தா கூட அவ ஏன் நினைப்புலயே தான் வாழ்ந்திருக்கான் போது அவ மனசை பத்தி கவலைப்படாம போட்ட மூணு முடிச்ச பத்தியும் இன்னொருத்தர் வீட்டுல இருந்ததை பத்தியும் தானே நீங்க பெருசு. அதுக்கு ஓல்ட் இஸ் கோல்டன் வேற நீங்க கலர் கொடுத்தீங்க. ரொம்ப சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. லாயர்னா எப்பவுமே உடச்சு பேசியே பழக்கமாயி போச்சு அவங்களுக்கு. இந்த
இது அப்படி தானே? அந்த நாட்கள் நல்ல படங்க, அதோட அதை விட்டுறல. அது நியாயமான படம் என்கிட்ட சொல்லாதீங்க. அது நியாயமான படம்னு சத்தியமா சொல்லாதீங்க. அந்த படம் தமிழ்ல எடுத்து ஓடிச்சு, தெலுங்குல எடுத்து ஓடிச்சு, கன்னடத்துல எடுத்து ஓடிச்சு, இந்தியில எடுத்து ஓடிச்சு, மறுபடியும் 30 வருஷம் கழிச்சு இந்தியில இப்ப மறுபடியும் எடுத்து ஓடிச்சு. அது என்ன அம்தில் தே சுக்கே சனமா என்னமா எனக்கு இந்தியில சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆளுக்கு சுமதிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க எப்படி ஊரே உலகமே ஒத்துக்கிட்டு ஒரு படம் நல்லா கேட்டுக்கோங்க. சுமதிக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. நான் திருப்பியும் சொல்றேன், அது நல்ல படம், ஆனா நியாயமான படம் இல்லை. உங்க ரூட்டுக்கே வர அந்த அந்த விசாரணைக்குள்ள நம்ம போவேன். ரூட்டுக்கு தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. என்ன சக்சஸ் ஆயிடுச்சது. ஒரு விஷயம் கேக்குறேன், அந்த படத்துக்கே வாங்க. அந்த படத்துல உங்களுக்கு காதல புரிய வைக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன பாடுபட்டுச்சு. அந்த வசந்தி, அந்த வசந்தி பட்ட பாடை பார்த்துட்ட அப்புறமாவே இந்த வசந்தி வந்து ஆம்பளைங்களுக்காக பேசுறது. மன்னிக்கணும் வசந்தி, உங்க சார்பா நான் பேசுறேன். அதாவது அவங்க சொன்னாங்க எந்த பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒன்னும் மடையன் இல்ல. அதுல ஒரு டைலாக் வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அடே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு ஞான அறியும். பட் நான் வந்து கேரளாக்காரன், ஞான ஒருத்தன் வந்து இவளை தப்பு செய்தால் அது கேரளாக்காரன் மலையாளி மொத்தமும் அவளுக்கு கெட்ட பேர் வரும். அதுக்குண்டான ஞான் வந்து வசந்திய எதுவும் தெரியாத மாதிரி நடித்தேன். இவளுக்கு அவ்வளோ கூட விவரம் இல்லாதவனா என்ன, நான் பாலக்காட்ட மாதிரேன். எனக்கு அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தேன், சாரே ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டைங்களா, அது பாலக்காட்டு மாதவனான. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதாவது டாக்டர் காதலிக்கிறீங்க, கிடைக்கலன்னா நர்ஸுக்கு ஓடிடுறீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க, பெருவாரியா கேக்குறேன், காதலுக்காக எத்தனை ஆண்கள் மதம் மாறுறாங்க, எத்தனை பெண்கள் மதம் மாறுறாங்க சொல்லுங்க பாக்கலாம். நியாயமா சொல்லுங்க, சத்தியமா மனசாட்சி பொதுவா சொல்லுங்க. இந்த உலகத்துல யார வேணா மாத்திக்கலாங்க. நான் இவ்வளவு நாள என்னுடைய ஃபெய்த்ன்னு இருக்குல்ல நம்பிக்கை, அது என் சாமிங்க. சாமியவே மாத்துறேன், எதுக்கு ஒரு ஆசாமிய நம்பி. அதெல்லாம் விட்டுருங்க, லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்பா அம்மா சம்மதத்தோடு பண்ணுறோம், சம்மதம் இல்லாமலே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் தன் பெற்றோரோட சம்மதம் இல்லாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு போயிட்டா செத்தாலும் சாவாங்க. நான் அந்த காதலில் தோற்று போயிட்டேன்னு திருப்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு அவளை விட, அவள் வாழ்க்கையை விட நான் ஒருத்தன் நல்லவன்னு நான் எடுத்த டெசிஷன் இருக்குல்ல, அது தோத்துருச்சின்னு சொன்னாக்க நான் சாகலாம், ஆனால் அது தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பெண்ணு. ஆனா ஒரு ஆண் இந்த பாரு, உன்னை நான் காதலிச்சேன், அப்ப லூசு மாதிரி உன் பின்னாடி சுத்துன, எல்லாமே பொய்யுங்க, எல்லாம் பொய். நீங்க முருகன் எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அதுலயே பாருங்களேன், முருகன் சாமியாவா வந்தாலும் கூட கிழவன் வேஷம் போட்டு வராங்க. ஏன்னா ஆண்கள் காதலிக்கணும்னு முடிவு பண்ணாலே வேஷம் போடுவாங்க. சட்டா வந்து கிடையாது மச்சி, ஒரு பொண்ணை மடங்கணும் மச்சி, உன் சட்டை கொஞ்சம் கூட மாமா, உன் பைக் கொஞ்சம் கொடு மாமா, என்ன ஒரு செட்டப் சின்ன. இப்ப வந்து நம்ம ஏய் வாடா நான் போனும் அடுத்தது. ஒரு பைக் எத்தினி வேறட்ட ரவுண்ட் அடிக்குது தெரியுங்களா? இல்ல இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பொண்ணுங்க கரெக்டா இந்த பைக் உள்ள பார்ட்டியா பசி உள்ள பார்ட்டியா இதெல்லாம் கால்குலேட் பண்றதுனாலதான் வேற வழி இல்லாம இந்த பசங்க டே பைக் குடுறா டே இது குடுறா அப்படின்னு சொல்லி. நான் பாருங்க இப்ப ஆப்போசிட் சைடே வந்துட்டேன். கரெக்ட் கரெக்ட். பைக்கு வாங்க கூட வக்கு இல்லாத உனக்கு எதுக்கு காதல்ன்னு நான் கேட்கிறேன். நல்ல சட்டை கூட போடுறதுக்கு துப்பு இல்லாத உனக்கு எதுக்கு லவ்னு நான் கேட்கிறேன். சார் பைக்ன்றது ஜாலியா பொம்பளைங்க சுத்துற விஷயம்ன்றது இல்ல. ஒரு விஷயத்த வாழ்க்கையில சம்பாரிச்சு கரெக்டா தனக்குன்னு ஒரு பொருள், தனக்குன்னு ஒரு அந்தஸ்துன்னு கூட பாத்துக்காத ஒருத்தன் என்ன ஒரு வீடு பார்த்து வச்சு ஒரு லைன் வீட்லயாவது குறைஞ்ச போச்சு நல்லபடியா கொடுத்துனா நடத்துவான் அப்படின்ற நம்பிக்கை இல்லாட்டி உங்களை எப்படி கல்யாணம் பண்ணி முடியும்? அதில் போய் சரி அதை விடுங்க, நீங்கள் தம் அடிப்பீங்களா? அஷ்யோ சத்தியமாக மாட்டோம்மா. வரும்போது தான் கடினு ஊதிட்டு பார்த்து பபுளு எல்லாம் போட்டு வருவான். ஏன் தெரியுங்களா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை மடக்கி நான் போய் லவ் சொல்லி அவளை ஒத்துக்க வச்சு அவளை மடக்கிட்டேன்றது இருக்குல்ல, அதுதான் அவன் மீசம் முறுக்கிற விஷயங்க.
மீசம் முறுக்கிறதுனா சும்மா உட்காந்து தனியாக முறுக்கிட்டு இருங்களேன். சரிங்க, சட்டை தான் கடன் வாங்கினீங்க பரவாயில்ல, பைக்கு தான் கடன் வாங்கினீங்க, போய் தொலைங்க. ஏங்க உங்கள் காதலியை வர்ணித்து நீங்கள் எழுதுகிற லெட்டரை கூட கிளாஸில் நல்லா படிக்கிற ஃப்ரெண்டை வச்சு எழுத வைப்பீங்க, அது எவ்வளோ கேவலமான விஷயம். அப்போனா என்ன அர்த்தம், அவன் மென்டலாக யோசிப்பான் இவன் லவரை பற்றி யோசிச்சு இவளை பார்த்து அவன் லவர் கவிதை எழுதுறான். ஆனால் நான் சொல்கிறேங்க, ஒரு பொண்ணு கூட அவன் லவரை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட கவிதை எழுதி கொடுறேன்னு கேட்காது. ஏன் தெரியுங்களா, தன் லவரை இன்னொரு பொண்ணு பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு பொசசிவாக இருப்பா ஒரு பொண்ணு. அப்படின்னு நினைக்கலாம், இல்லை நம்மளால் குத்திட்டு போயிடுவேவோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கலாம். நண்பன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, காதலி மேலேயும் நம்பிக்கை இல்லை, உங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஜெயகாந்தன் அழகாக ஒன்று எழுதுவார், ரொம்ப அற்புதமான கதைங்க அது, திரஸ்காரம்னு ஒரு கதை. அதில் ஜெயகாந்தன் எழுதுகிற வரி தாங்க இந்த பட்டிமண்டபத்திற்கு நடுவர் அவர்கள் தீர்ப்பு எடுத்துக்கணும். ஒரு பொண்ணு வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுங்க, அவளை பார்த்து நிறைய பேருக்கு ஆசை வரும், ஆனால் கிட்ட போய் சொன்னால் செருப்பால் வச்சிருவாளன்னு பயம் ஆகணும் உங்களுக்கு. இப்படியே சொல்லாமல் இருப்பானுங்க, அவளும் ஏதாவது ஒரு கழுதிக்காவது தைரியம் வரும் நினைக்கும், ஒரு கழுதிக்கும் தைரியம் வரும். கடைசியில் ஆஃபீஸில் ஒருத்தரை கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போவாள், படம் பார்த்துட்டே இருப்பா, பக்கத்தில் இவன் உட்காந்துட்டு இவளை பார்த்துட்டு இருப்பான். வெளில வருவான், மழை பெஞ்சிட்ருக்கும், வீட்டுக்கு போகலாம் வாங்க, எங்கள் வீட்டிலே வந்து சாப்பிடுங்கம்பா. காரில் ஏறின உடனே சொல்லுவா, ஏங்கா நான் இன்றைக்கி படம் பார்க்கல. ஏன் அப்படிம்பா அவன், இல்லை படம் முழுக்க நீங்கள் என்னை பார்த்துட்டே இருந்தீங்க, அதனால் நான் என்னால் சரியாக படம் பார்க்க முடியல, நான் ஒரு லீடு கொடுப்பா, அப்போவாது இந்த மாங்காவுக்கு புரியுதான்னு பார்க்கலான்னு. அது தெளிவான மாங்காங்க, அது சொல்லுவோம். ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எப்படி படம் பார்க்குறீங்கன்னு தான் நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஜெயகாந்தன் எழுதுவாருங்க, அவளுக்கு மடேர் மடேர் என்று தலையில் அடித்து கொள்ளலாம் போல் இருந்ததுன்னு எழுதுவார் ஜெயகாந்தன். சரி அதை விடுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போவா. வீட்டுக்கு போனோடனே வேலைக்கார பொண்ணு ஒன்று வீட்டில் இருக்கும், அம்மாவும் அண்ணனும் வெளியூர் போயிருக்காங்கம்மா, சாவி கொடுக்க சொன்னாங்க, சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்களா, ரெண்டு பேருக்கு சாப்பாடு இருக்குமான்னு கேட்பா, ஒருத்தருக்கு தான் சாப்பாடு இருக்கும். கையில் காசை கொடுத்து ஓடி போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்குவா, உள்ளே போவாங்க, இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். வந்த உடனே என்ன பண்ணுவான், போய் அவள் லைட்டு சுவிட்சை போடுவாள், பின்னாடியிலேருந்து அவள் கழுத்தில் ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க, அவள் அந்த சுவிட்ச் போர்டில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே திரும்புவா, அவர் விஷுவல் ஷார்ட் மாதிரி எழுதிருப்பார் ஜெயகாந்தனதை. அவள் கண்ணில் தண்ணி வருங்க, தண்ணி வந்தவொடனே இவனுக்கு பயம், ஐம் சாரின்னுவான். இவன் ஒன்றும் சொல்லாமல் கொஞ்சம் இருங்க நான் உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு உள்ளே போயிடுவா. இவன் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து யோசிப்பான், ஒரு வேளை வந்து செருப்பால் அடிப்போலோ, நாளைக்கு ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் சொல்லி அவமானப்படுத்துவாளோ, சா எதா இருந்தாலும் அவள் வந்தவொடனே அவள் காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி சாரி சொல்லிட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணிக்குவான். அவள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தவுடனே இவன் போயிட்டு ஐ ஆம் சாரி அப்படின்னு ஆரம்பிப்பான். ஜெயகாந்தன் எழுதுவாருங்க, ஐ ஆம் சாரி என்று தொடங்கி அவனை ஷட்டப் என்று ஒரே வார்த்தையில் நிறுத்தினாள். அந்த இரண்டு வினாடிகளில் தான் சந்திக்க வேண்டிய ஆண்மகன் இவன்தான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்த நினைப்பை இப்படி நிமிடத்திற்கு நிமிடம் கரைத்து கொண்டிருந்தானே என்று அவளுக்கு வைத்தறிச்சல். எனக்கு சம்மதம், எனக்கு செம்மதம் என்று ஒருத்தி எழுந்து ஆடவா முடியும், அப்படி ஆடினால் எத்தனை ஆண்கள் தாங்கிக் கொள்வார்கள். ஐ லவ் யூ என்று ஒரு பெண்ணிடம் சொல்வதுதான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவம் என்று ஏனோ இந்த ஆண்களுக்கு தெரிவதில்லை. ஒருவேளை அவள் தன்னை நிராகரித்து விட்டால் அது தனக்கு மிகப்பெரிய அவமானம் என்றே இவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு அவனுக்கு அது ஒரு அவமானம் என்றால் அப்படியே ஒரு அவளுக்கும் அது ஒரு அவமானம் தானே. இப்படி அவமானத்திற்கு தயாராகாத காதல் எல்லாம் என்ன பெரிய காதல். உங்களுக்கு சட்டையில் தெளிவில்லை, பைக்கில் தெளிவில்லை, லவ் லெட்டர் எழுதுறதுல தெளிவில்லை, முதல்ல போய் தில்லா சொல்லணுன்றதுல தெளிவில்லை, எதுலேயுமே தெளிவில்லை. உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் கமான் கமான் சொல்லி எங்களுக்கு தொண்டை வலிக்குதுங்க, போங்க. சுமதி அவர்கள் இவ்வளோ கைதட்டல் வாங்கும்போது முதல்ல கோவப்பட்டீங்கன்னு நினைச்சாங்க, ஆனால் உண்மையிலே நம்ம ரியாக்ஷன் என்னன்னு இப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி மிஸ்கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்காருங்க என் சிஷ்ய பாண்டியா, விடாத அற்புதமான நிகழ்ச்சி. இங்கே அமெரிக்கா வந்ததுலேருந்து நான் கிள்ளி பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம அம்பத்தூர் போனதுக்கே சந்தோஷப்பட்டாள். அதுவும் நடுவர் என்னுடைய வளர்ப்பு தாய். இவர் முன்னாடி பேசுகிறதா எனக்கு எப்பவுமே கையாலாம் தந்தி அடிக்கும். அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயங்க, இன்று போய் நாளைவான்னு ஒரு படம், நான் அது ரெண்டாவது படம் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் ஒரு ஆள் ரொம்ப நாளாக வேஷங்க இருந்தார், அவரை கூப்பிட்டு அன்றைக்கி சீனில் நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டார். ஈவினிங்கு ஜிஎன் செட்டி ரோட்டில் ஷூட்டிங், டைலாக் சொல்லுவேன், யோ சொல்லிய டைலாக்னு, ஒரு பொண்ணு ரோஸ் போட்டோ கட்டிட்டு இருந்துச்சு, அது என்ன உங்களுக்கு உறவா, அந்த பொண்ணு சம்பள பணத்தை தொலைச்சின்னு சொல்லிச்சா, நீங்கள் பணம் கொடுத்தீங்களா, கோயிந்தா கோயிந்தானோ, இதுதான் டைலாக். அந்த ஆளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இருக்கிறேன். அவர் தெலுங்கர்,
ஒரு பொண்ணுல ரோஸ்ல புடவில்லை என்றார். என்ன ஐயோ ஐயோ பிரில்லியான சொல்லி கொடுத்தீங்க, அதுக்கு டைரக்ட் வந்துட்டார். ஐயோ லைட் போகுது என்ன ஆகுதுன்னு, ரெடி ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆள் டைலாக் சொல்லணும்னா, ஒரு பொண்ணுல புடவில்லை ரோஸ்லன்னு, ஐயோ என்ன ஏன் பேசுகிறேன், யார் ஒன்று சொல்லி கொடுத்தாங்கன்னாரு, இவர் தான் என்ன காமிச்சிட்டான் எனக்கு காடுப்பா. ஐயோ நான் அப்படியா சொன்னேன், நீ சொல்லு மாடியா அப்படின்னா. ஒரு பொண்ணு ரோஸ் புடவை கட்டு இருந்துச்சு, அது என்ன உங்களுக்கு உறவா, அது சம்பளப்படுத்த தொலைச்சிச்சு சொல்லிச்சா, நீங்கள் பணம் கொடுத்தீங்களா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா. என்னையே பார்த்தா டைரக்டர், கிளாப்பை கொடு செட்டர் செட்டு கிளாப்பை கொடுத்துட்டு நீ நடினார். சார் 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 யோ நீ அடியா நீ நடியா என்ன தானே, அதே டைலாக்கு கடை கடக்கடன்னு பேசி முடிச்சா அப்படியே என்னை பார்த்தாரு. ஆஃபீஸுக்கு போகிறோம், போன உடனே நீ நடிக்கிறதுக்காக வந்தியானார், நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது, நீ சினிமா நடிக்கிறதுக்கு வந்தியாரு. ஆமாங்க, ஏன் இது என்கிட்ட சொல்லலன்னாரு, இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா ஆகுதாங்க. உடனே நான் பார்த்து பக்கத்தில் இருந்த மேனேஜர் பாக்கெட்டில் கைவிட்டு 11 ரூபா அட்வான்ஸ் எடுத்து, வருங்காலத்து நீ பெரிய நடிகனாக போகிற, என்னுடைய அட்வான்ஸ் வச்சுக்கன்னு கொடுத்தார். இதை ஒரு ஜோசியக்காரன் கூட சொல்ல முடியாதுங்க, துல்லியமாக யாருமே சொல்ல முடியாது. இந்த பாண்டியராஜனுங்க நடிகனாகனு அப்போ தெரியாது. அப்படியே பார்த்தோம்னா கணிச்ச ஒரு மிகப்பெரிய மகான். அவர் முன்னாடி வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு அனல் பறக்கிற ஒரு வாதம் சுமதி. சுமதியை பற்றி சொல்கிறேங்க, நல்லா மனசில் பதிவு வச்சுங்க, ஆண்கள்னால தான் நமக்கு பிடிக்காது. கத்தி ஓகே பண்ணுறது ஒரு ஒரு பாணி இருக்குதுங்க. இன்று வெள்ளிக்கிழமை அப்பா, ஏன் நான் சனிக்கிழமை சொன்னேன், அதை கரெக்டாக கையாளுறாங்க வக்கீல். அந்த துணி என்னையா நீங்க அப்படின்னாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியல. கை தட்டுறதுக்கு ஆட்கள் இருக்கும்போது இல்லை, நல்லா பேசலாம், ஆனால் நல்ல நல்ல விஷயம்லாம் பேசுகிறாங்க. முரண்பாடு நிறையா இருந்தது, எங்கள் பக்கமும் இருந்தது உங்கள் பக்கமும் இருந்தது, ஆனால் டைரக்டருக்கு தான் தெரியும் எந்த பக்கம் கரெக்டுன்னு. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிற வாதத்தெல்லாம் நல்லா கவனிப்பார் டைரக்டர். சப்போஸ் அது சொல்ல மாட்டீங்க, தப்பாக எதுனா சொன்னால் நீங்கள் எனக்கு சரியாக பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு தப்பான பேர் வந்துடும். உங்கள் பாணியிலே சொல்கிறாங்க, காதலை தெரிவிக்கிறது ஒரு விஷயம் வந்து, கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறது அமெரிக்கா விசாவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான். கொடுத்து இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் அது இது எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு அங்கே வாயிலேருந்து என்ன வரும்னு தெரியாது. பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாரு அதுன்னு சொல்லி அமைச்சாங்க, வாங்கிட்டாருனா ஓகேங்க அப்படின்னு. இந்த லவ் லெட்டர் பொண்ணுங்க வாங்கிட்டா ஓகேன்னு நம்பிடாதீங்க. பாண்டியா ஒரு கடை சொட்டிக்கிறேன், நான் வேற ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறதுக்காக அந்த வீதியில் போயிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வாசல்லேருந்து வர்ற வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு போது, இங்கே ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னோடனே, சரி இந்த கடைக்கிட்ட ஒரு அசோக இசோக வாங்கிட்டு அப்படி நின்று வெயிட் பண்ணி அந்த வாசலை பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே பார்த்தா, கடைக்குள்ளே ஒரு டீனேஜ் அடடா அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறமேல இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் சும்மா இருக்கிற நேரத்தில் போடுவோமே அப்படின்னு முதல்ல பார்த்தது அந்த பொண்ணு. அந்த பழகமாரம் ஒன்று வச்சுருப்பாங்க, போய் நின்னோடனே அசோகா அப்படின்னு அசோகான்னு சொல்லி காட்டுறோன்னே அந்த பொண்ணு எடுத்து வச்சுது. அப்புறம் அந்த பலகையில் தான் எடுத்து ஒரு தட்டு தட்டுச்சு பலகையில் வச்சு, என்ன காசு அதில் வெய்ய அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முதல் தடவை வாங்கிட்டேன், ரெண்டாவது தடவை நான் எங்கேயோ பார்த்துட்டு காசு நீட்டுற மாதிரி எப்படியோ கையை பிடிச்சி வாங்கன்னு இப்படி நீட்டுறேன், அது பழைய எடுத்து லொட்டு லொட்டுன்னு தட்டுது இங்கே வெய்ய அப்படின்னு. அப்புறம் அப்படியே நான் பார்க்க அது பார்க்க, அப்புறம் மூணாவது தடவை என்னென்னா, நான் வந்தோடனையுமே அசோகம் எடுத்து மேலே வச்சிருச்சு டக்குன்னு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன், சரி தைரியமாக இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு லெட்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து லெட்டர்லாம் எழுதிட்டு நேராக வந்தேன். வந்தோடனே பழகியில் கரெக்டாக லெட்டர் வச்சுருவோன்னு சொல்லிட்டு இப்படி பழகியில் வச்சேன். அது காசுன்னு நினச்சிட்டு எடுக்க வந்தது டக்குன்னு கை ஷாக் ஆகி அப்படியே என்னை பார்த்தது. அப்போ அவங்க அம்மா உள்ளிருந்து அந்த பொண்ணு பேர் சொல்லிட்டு வந்தது, தீந்தனா இன்னைக்கு நான் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சேன். அந்த பொண்ணு டக்குன்னு அதை எடுத்து பிடி உள்ளே போட்டது. பொண்ணுங்க அந்த சிக்னல் கொடுத்துருவாங்க, அதை நம்பி தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்த பிறகு சொன்ன பிறகு, ஐயோ நீங்கள் அப்படி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கீங்களா, இப்படி ஒரு பாணி. இன்னொன்று, ஏய் என்ன லூஸா, கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டோம்னா லூஸான்றாங்க, இதே கொஞ்சம் டிலே பண்ணணும் வச்சுங்க. அண்ணே எனக்கு ஒரு லெட்ரு வருவான் கொடுத்துங்க அண்ணண்ணா, கொஞ்சம் மிஸ் ஆகி வச்சுக்கா அங்கிள் எங்கள் அப்பா வருவார். ஆனால் அவசரமும் படாமல் லேட்டும் பண்ணாமல் நடுப்புற லெட்ரு கொடுத்து கடா வெட்டுறான்ல அவன் தான் பொங்கல் சாப்பிடுவான். என் மச்சான் ஒருத்தன் அக்கா வந்து சொல்லுது, டேய் அவன் என்னடா அப்படி தரதலை மாதிரி சுற்றிட்டு இருக்கான், ஏதோ பொண்ணு பேர் சொல்கிறான்டா, ஐயோ ஐயோ அப்படின்னா, நீ தனியாக கூப்பிட்டு விசாரி, நாங்கள் நான் அவனை தனியாக கூப்பிட்டேன். அவன் வந்து ஒரு கார்பெண்டராக ஒர்க் பண்ணுறான்,
நான் கூப்பிட்டு டேய் என்ன ஏதோ பொண்ணுலாம் சொல்கிறாங்க. இல்லை மாமா அது எப்படி சொல்கிறது இல்லை. நான் சரி ஓகே நான் லவ் ஆனேன். ஆமாம் மாமாண்ணா. அப்படியேங்கப்பாண்ணா எவ்வளோ நாள்? ஒரு 1.5 வருஷமாம்மாண்ணா. 1.5 வருஷமா? சரி எப்படி இருக்கும் பொண்ணுன்னு டக்குன்னு பரிசு எடுத்தான். என்னென்னா ஃபோட்டோ வச்சுக்கோ. ஃபோட்டோவா? அந்தளவுக்கு போயிடுச்சா? சரி பாப்பா நம்ம அக்கா கிட்ட சொல்லுன்ட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தமனா ஃபோட்டோ. டேய் தமனாவா? இல்லைண்ணா அந்த ஸ்டைலில் தான்மாம்மா அந்த பொண்ணு இருக்கும். கனவு காண ஆரம்பிச்சிட்டானுங்களா அப்படியே போயிடுவானுங்க. கேட்டாங்க பைக் வாங்க கூட உனக்கு வக்கு இல்லைனா நீ ஏன்னா லவ்? ஒரு பைக்கு தானங்க ஒரு மனுஷன். பைக்கை கண்டுபிடிக்கணும்னு காதலே கிடையாதா? சைக்கிள் கண்டுபிடிக்கணும் காதலே கிடையாதா? டேரக்டர் படத்தில் இருந்து டைலாக் எடுத்து வச்சார். ஒரு இதயத்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் குங்குமம் கொடுங்க. நான் கன்னிராசின்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் ரேவதியை ஒன் சைடாக லவ் பண்ணுவார் ஜனகராஜ். அவர் இன்றைக்கி பார்த்தா மகாலட்சுமி லவ் பண்ணுன்னு எல்லோரும் காப்பு கட்டியிருப்பாங்க. பொண்ணுங்களாம் ஏதோ காப்பு கட்டிட்டு பார்த்தா ஏதோ சிக்னல் கட்டுற மாதிரி இருக்குது. யாரும் யாரும் லவ் பண்ணுறீங்க? ஒன்று சார் நான் கமலஹாசன். ஏய் நீ ரஜினிகாந்தால கண்டில் அடிச்சு பாரு. நீங்களாம் கட்டி என்ன புரோஜனம்? அவள் யாரை நினச்சி கட்டவில்லை அப்படின்னுன்னு ரேவதி வந்து உட்காரும். உட்காந்துன்னு சொல்லுமா நீ யாரை நினச்சி? இவர் ஒன் சைடு லவ் அப்படின்னா பொண்ணுங்களாம் கோரத்தான் சொல்கிறோம். சார் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்ணுறான்னு டமால் அந்த ஆளுக்கு ஆட்டி வச்சு வச்சுக்க. இதயத்தை வச்சாமல் கமிச்சு பக்கத்துலேருந்து காஜா செட்டுட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. இவர் இதயம் வெடிச்சு போச்சு. இதை நான் நிஜ வாழ்க்கையில் யாருக்கும் சொல்ல வேணாம். ஒரு பெண்ணுக்கு இதயம் வெடிச்ச மாதிரி ஏதாவது படத்தில் காமிச்சிருக்கீங்களா? ஏதாவது படத்தில் சூர்நலா சித்திரங்கள் ஒரு காவியம். இந்த பாண்டியராஜன் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். நான் சீனிவாச தேட்டரில் பார்க்குறேன் சூர்நலா சித்திரங்களை. ஐயோ நிஜமாக ஒரு தெருவுக்குள்ளே நடக்கிற இன்சிடென்ட்டு அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டிருக்காங்க. நம்மளாம் சைட் அடிச்சு சுற்றுற காலம்னு அப்படியே கொடுத்துருக்காருன்னு டைரக்டர் மேலே வெறிய வேலைக்கு சேர்ந்தால் இவர்கிட்ட வேலைக்கு சேரணும். அந்த தவத்தோடு தான் நான் வந்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து அவ்வளோ எளிமையாக சொல்லியிருப்பார். ட்ரெஸ் வாங்கி போடணும். அந்த ஹீரோ கிட்ட இருந்து ட்ரெஸ் வாங்கி போடுவார். எல்லாத்தையும் கடன் வாங்கி போட்டுக்கிட்டு அது ஊட்டிக்கு போகணுன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவார். பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஹீரோ கூட டூயட் பண்ணிட்டுருக்கோம். இவர் ஷாக்கு. அந்த படத்தில் நடித்ததும் சுமதி தான். சுமதின்றவங்களே இப்படி தான் காலம் வரவங்க அன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் பாயிண்ட் வச்சுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன்னா எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பாங்க இந்த ஜட்ஜி. அவங்க எந்த ஜட்ஜிக்கிட்டலாம் வாதாடிருப்பாங்க. அது பொய் சொல்கிறத இவ்வளோ அழகா இவ்வளோ நளினமா அவ்வளோ சொல்ல முடியாது. எங்கள் அணிலாம் பாவம் அந்த அம்மாலாம் பயந்துருச்சு. காதலை எப்படி எப்படியோ எல்லோரும் வெளிப்படுத்துவாங்க. நான் வந்து கோபால கோபாலன் ஒரு படம், அதில் வந்து குஷ்பு என்னை லவ் பண்ணும். இதெல்லாம் நல்லா இருக்கா நியாயமாக இருக்கான்னு ஏன் மனசே கேட்குது. லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறேன். மாட்டினா குஷ்பு வந்து சத்தம் போட்டு இருக்கும். இவன் கடுப்பேற்றும் போது நைட்லாம் லிஃப்ட்டு உள்ளே இருக்கும்போது பசிக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா நான் அதில் ஒரு கேட்டரிங் படித்தேன். லிஃப்ட்டுக்குள்ளே உட்காந்து பசிக்கிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் பொழு லிஃப்ட்டுக்குள்ளேயே கத்திரிக்காயெல்லாம் வெட்டிக்கிட்டு கையெல்லாம் போட்டு சமைச்சு அவங்களுக்கு வந்து பரிமாறுவேன். இது அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து சாப்பாடெல்லாம் பண்ணுறானா இவன்? இவனை கட்டிக்கிட்டா என்ன? இப்படி காதலிக்கிறவங்க தெரியப்படுத்தவங்கள நமக்கு என்ன வரும்? முதல்ல நமக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பண்ணலாமா? எனக்கு ஒரு விஷயம், எனக்கு என்னெல்லாம் தெரியுன்றதை விட என்னெல்லாம் தெரியாதுன்றது நான் கவனமாக இருப்பேன். அதான் முக்கியம். நமக்கு வராத விஷயத்தை கையக்கூடாது. நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன். மியூசிக் தான் சினிமாவுக்கு வர்றதுக்கு மெயின் காரணம். நான் வந்து வயலின் கற்றுக்கிட்டேன் அண்ணாமலை மண்டலத்தில் தமிழிசை கல்லூரியில். அங்கே 2 வருஷம் படித்தோடனே டிப்ளமா கொடுத்தாங்க. இசை செல்லுன்னு பட்டம். இப்படி ஒரு விபத்துலாம் நடந்திருக்கு இதுக்கு. அப்புறம் நான் வந்து சினிமாவுக்கு வந்தவுடனே இப்போ மியூசிக் பண்ணுன்னு வெறியாக இருந்தது. அந்த நேரம் பார்த்து எங்கள் மாமனார் படம் எடுத்தார் நெத்தி அடிக்கணும் படம். உடனே சொல்லிட்டேன் இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கின்றேன். அவர் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல பண்ண வேணான்னு சொல்ல நான் பொண்ணை கொடுத்துட்டோம். சரி இருந்தாலும் என்ன இப்போ சேர்ந்தாரு சரி ஓகேன்னு மியூசிக் பண்ணேன். கஷ்டப்பட்டு பண்ணேன். நைட் அண்டேலாம் பண்ணேன் எல்லாம் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நல்லா ஓடிச்சு. ஆனால் அண்ணிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. நம்மளுடைய ஆற்றல் அந்த மாதிரி இருக்குது. அப்போ பொட்டியத்துக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு நமக்கு என்ன வருமோ அதை பேசுறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு டைட்டில். காதலை வெளிப்படுத்துறது ஆம்பளை பசங்க. ஆம்பளை பசங்க தான். ஏன்னா காதல் தோல்வின்றான் ஆம்பளை தான் சொல்கிறான். தோல்வி அடைஞ்சதுக்கான ஒருத்தர் தோக்கடிச்சிருக்கீங்க. அப்போ பெண்கள் தான் தோக்கடிக்கிறீங்க. இப்படி வந்து ஆண்கள் வந்து காதலை வெளிப்படுத்தாமே போனால் இது ட்ரையாக போயிடும். லவ் இல்லைன்னா வச்சு வாழ்க்கையை ட்ரையாக போயிடும். என்னை இந்த மேடையில் பார்த்த கைதட்டி வரவேற்க குருநாதருக்கு நன்றி சொல்லிட்டு எந்த தீர்ப்பு நீங்கள் சொன்னாலும் அது எனக்கும் ஜனங்களுக்கும் நல்ல தீர்ப்பு தான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
மொழி அப்படிங்கிறது வந்து சில மொழி வந்து சிலருக்கு தெரியும், சில மொழி வந்து சிலருக்கு கற்றுக்க முடியாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மொழின்னா ஒரே ஒரு மொழி இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மொழி, அது வந்து மௌனம். அது கண்ணால் பேசுகிற மொழி. இப்போ எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், யார் முதல்ல வெளிப்படுத்துறது, யார் ரெண்டாவது வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருந்தோம். அந்த காலத்துலேருந்து நிறைய பாட்டுகள்லாம் இருக்குது, கண்ணும் கண்ணும் பேசியதும் முன்னால் என்றோ அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம்னா, அதே மாதிரி வந்து கண்களின் வார்த்தைகள் புரியாதா, காத்திருப்பேன் என்று தெரியாதன்னா, கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதன்னு, இப்படி எல்லா பாட்டுகளும் வந்து சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்துறதுங்கிறது ரெண்டாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் கண்ணிலேயே முதல்லையே வெளிப்படுத்திடுறோம், அது ஆணும் சரி பெண்ணும் சரி. ஒரு பொண்ணு வந்து கண்ணு காமிக்காமல் ஒரு பையன் வந்து தைரியமாக போய் லெட்டர் நீட்ட மாட்டான், அங்கே ஏதோ ஒரு ஜாடை இருக்கும். ஒரு பொண்ணுங்க நம்மெல்லாம் பண்ணுறதுங்கிறது இல்லை, பொண்ணுகளே நான் நிறையா பார்த்துருக்குறேன், என் படங்கள் எல்லாம் வந்திருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா பக்கத்தில் வரும்போது அப்படின்ட்டு போவாங்க. இந்த விஷயத்தில் வந்து நிறைய பொண்ணு விஷயத்தில் நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து லெட்டரெல்லாம் கொடுத்து, ஏன்னா வந்து இவர் முதல்ல சொன்னார் இல்லையா அது இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஃபாக்சுவேஷனுங்கிறது வந்து பசங்களுக்கு நிறையா வரும், பொண்ணுங்களுக்கு நிறையா வரும்னு நான் சொல்ல மாட்டேன், பசங்களுக்கு நிறையா வரும். அதெல்லாம் வந்தால் தான் பையன், பையனால் அப்படி தான் இருப்பான். பெண்கள் நியாயமாக வந்து சொல்லவும் மாட்டாங்க, எடுத்துணையுமே வந்து டக்குன்னு அவங்க அப்படி சொல்லிட்டா அவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதைங்கிறது அவங்க மேலே இருக்கிற ஒரு மரியாதை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா சொல்லட்டும் ஆம்பளையாக சொல்லட்டும் அப்படின்னு நினைப்பாங்களோ ஒழிய. ஆனால் பட் அதுக்கான ரூட்டுகளை வந்து என் படங்களையே பார்த்துருப்பீங்க, முந்தான முடிச்சிலேருந்து அந்த ஏழு நாட்கள்லேருந்து அந்த பொண்ணு எந்தெந்த விதத்துலலாம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணி எனக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது. இப்போது அதனால் அந்த காதலை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா கண்ணும் கண்ணும் பேசிக்கும் போது அது யார் ஆணுக்கு முதல்ல வரலாம், பெண்ணுக்கும் முதல்ல வரலாம், யாருக்கு வேணால் முதல்ல வரலாம், அது சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, யார் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து போகிறது விரும்பலை. என்னென்னா கடைசி வரைக்கும் யார் இவங்க பெண்கள் தான் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனாலையும் யூஸ் இல்லை, ஆண்கள் தான் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் யூஸ் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே உறுதியாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். வீணையும் விரல்களும் ரெண்டுமே வந்து அது சேரும்போது தான் சுகமான ஒரு இது கிடைக்குது. காதலில் வந்து ரெண்டு பேருமே சக்ஸஸ் ஆகணும், ஆணும் வந்து உறுதியாக இருக்கணும், பெண்ணும் உறுதியாக இருக்கணும். ஆனால் ஒன்று உறுதியாக இருக்கிறதுக்கு முன்னால் லவ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இன்ஃபாக்சுவேஷனுங்கிறது முதல்ல ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ நம்மளை அறியாமல் வர்றது தான் லவ். அந்த லவ் வரும்போது உடனே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், என்னென்னா என்னோட குடும்பத்துக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் இந்த லவ் வந்து சரியாக வருமா, கடைசி வரைக்கும் சாத்தியப்படுமா. பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு மூணு நாலு தங்கச்சி, ரெண்டு மூணு தங்கச்சி ஏதாவது இருக்குது, இந்த பொண்ணு தான் வந்து வேலைக்கு போய் இந்த பொண்ணு தான் வந்து அவங்களுக்கெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இவனுக்கு என்னென்னா கல்யாணம் பண்ணும் அப்படிம்பாங்க, என்னென்னா இவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். ஸோ அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு இவனால் முடியாது, இவன் வேலைக்கு போகணும். ஸோ ஒரு வைஃப் இருந்தானா பார்த்துக்குவா அப்படிமா. இப்போ பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி விட்டுட்டு வர முடியாது, ஏன்னா அந்த பொண்ணு தான் மூத்த பொண்ணாக இருக்கும், ரெண்டு தங்கச்சி தம்பி அவங்களையெல்லாம் கரையிறது தான் அந்த பொண்ணோட சூழ்நிலையாக இருக்கும். இவனுக்கு இவங்க அம்மா உடம்பு சரியில்லாம் படுத்துருப்பாங்க, அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இவன் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் முடிச்சு தான் ஆகணுங்கிறான். இப்போ வரும்போது இப்படி பிரச்சனை. இது லவ் பண்ணும்போதே இது நமக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி யோசித்தாலே ஆரம்பத்திலேயே வெட்டி விட்டு போயிடலாம். அப்போ வந்து இந்த தாடி வைக்கிற வேலையும் கிடையாது, அவங்க சொன்ன மாதிரி குழந்தை பெற்று வளர்க்குற விஷயம் கிடையாது. நானே ஒரு கதையில் ப்ராப்ளம் வச்சுருக்கிறேன், என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணிட்டான், உடனே அவங்க அப்பாவும் ஓகேன்ட்டார், முஸ்லீம் பொண்ணோட அப்பாவும் ஓகேன்ட்டார். அந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பையனோட அம்மாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணோடனே ரொம்ப சந்தோஷம், உங்கள் பையன் வந்து இப்படின்னா இவ்வளோ பெரிய பணக்காரர் நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னாங்க. எல்லாம் சரின்னொடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, சரிங்க கல்யாணத்தை வந்து முருகன் கோயில் வச்சுக்கலாம் திருச்செந்தூரில். அவர் முருகன் கோயில்லையா அப்படிங்கிறாரு. ஆமாங்க, பையனுக்கு காது குத்துனது அங்கே தான், மொட்டை அடிச்சது அங்கே தான், அதனால் முருகன் கோயிலில் வச்சுக்கலான்னு. ஐயோ அது சரியாக வராதுங்க. என்னென்ன எங்கள் இதுபடி அவர் முஸ்லீமாக மாறி எங்கள் இதில் தான் வந்து செய்யணும், அப்போ தான் அது சரியாக வரும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, எங்க நான் வந்து முருகனை கும்பிட்றேன், என் பையன் கும்பிட்றான், இப்போ உங்கள் பொண்ணு ஒரு மூடியில் உட்காந்து அவன் என்ன கும்பிடுதோ கும்பிட்டு போட்டு நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லியே, அது எதுக்குங்க என் பையன் வந்து அப்படி மாறணுன்னா? இல்லையம்மா, அப்போ தான் எங்கள் ஜாதி ஜனங்கள்லாம் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் பிரச்சனையாக வரும் அந்த கதையில்.
அது மாதிரி வந்து ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, பொருளாதார அந்தஸ்து, அது இது இது எல்லாமே முதல்லையே வந்து நம்ம கொஞ்சம் முடி லவ்ங்கிறது நமக்கு நம்மளை எரியாமல் வர்றது. ஆனால் லவ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளால் யோசிக்க முடியும், இது நமக்கு சரியாக வருமா, ப்ராக்டிக்கலாக அது சரிப்பட்டு வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் நியூஸுகள்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, எத்தனை பேர் இப்போ அப்பாக்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, அதே மாதிரி வந்து பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான், என்ன லவர் வந்து என்னை வந்து விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறதுக்காக அவன் சூசைட் பண்ணிட்டான்னு வருது. ஸோ இதெல்லாம் வரக்கூடாது. லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு லவ் வந்தோடனே ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணிக்கணும். அதனால் லவ்வால் வந்து நாட்டில் சமூக பிரச்சனைகளோ, ஜாதி பிரச்சனைகளோ, அல்லது ஃபேமிலிக்குள்ளே இத்தனால் வளர்த்தவங்க பேரண்ட்ஸ்குள்ளே வர்ற பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் அதை எடுங்களேன், ஒரு வருஷம். ஏங்க ப்ளீஸ் போயிட்டுது அஞ்சு. அமைதியாக வந்து நின்னான்னா 30. இந்த சால்வை இருக்க அது ஒன்று தாங்க முருகனுக்கு அடுத்தபடியாக உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு பொருள். எந்த மேடையாக இருந்தால் பாருங்க, சால் போத்தினோன்னு உடனே எல்லாருமே அந்த மடிப்பு கலையாவது மறுபடியும் மடித்து வைப்பாங்க.